முதல்ல அன்னையாரி மகாதேசிகனுடைய தனியன் ஸ்ரீசைல வம்ச கலசோதி பூர்ண சந்திரம் ஸ்ரீவாஜிவத்ர கருணா பரிபூர்ண போதம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபைக பாத்திரம் நௌம்யண்ணயார்ய குருமாஸ்ரித பாரிஜாதம். இவருடைய ஜீவன சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இதை எழுதினவர் ஊத்தப்பாக்கம் லக்ஷ்மி நரசிம்மாச்சார் சுவாமி என்கிறவர். இப்பொழுது அந்த சரித்திரத்தினுடைய மூணாவது பாகத்தை ஆரம்பிக்கிறோம். திருக்குடந்தை திவ்ய தேசத்தில் எழுந்துள்ளி இருக்கிறார் அன்னையாரி மகாதேசிகன். வழக்கம் போல, அதாவது மற்ற திவ்ய தேசங்கள்லாம் இவர் பண்ணினா போல, இங்கேயும் ஸ்ரீபாஷ்ய ஸ்ருத பிரகாசிகா பிரவச்சனங்கள்லாம் நடக்கிறது. நிறைய பேர் இவர்கிட்ட ஆசிரியத்து இந்த கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் கேட்டுட்டு இருக்கான். எந்த இடத்துல காலக்ஷேபம் நடக்கும்னா, ஒவ்வொரு நாளும் அமுதன் சந்நிதியில நடக்கும். அங்க தேசிகன் சந்நிதிக்கு எதிரே ஒரு வாகன மண்டபம் இருக்கு. அந்த வாகன மண்டபம் கொஞ்சம் விசாலமான இடம் இருக்கும், நிறைய பேர் உட்காரலாம். அந்த வாகன மண்டபத்துல இவருடைய காலக்ஷேபங்கள் நித்தியப்படி காற்பால வேளையில நடக்கும். ஒரு பக்கத்துல தேசிகன் எழுதிருக்கார், இன்னொரு பக்கத்துல மேற்கு பக்கத்துல அமுதன் எழுதிருக்கார். அவ ரெண்டு பேர் சந்நிதிக்கும் அவ ரெண்டு பேருடைய திரு செவிகளும் கேட்கும்படியாக காலக்ஷேபம் நித்தியம் நடந்து ஒரு பரியாயம் சாந்தி கடைசியில முடிஞ்சது. காலக்ஷேப முடிவுல இந்த சுவாமி என்ன பண்ணினார், ஒரு திருவாபரணம் சார்ந்தபாணி பெருமாளுக்கு கரண்யாபரணம், அதாவது கழுத்தில போட்டு சாத்திக்கிற ஆபரணத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். இந்த காலக்ஷேபம் நடந்ததனுடைய நினைவாக அப்போது அங்கிருந்த பெரியவாள்லாம் இவருடைய இந்த திருவாபரண கைங்கரியத்தை பத்தியே ஒரு ஸ்லோகம் பண்ணி அவ அனுசந்தித்தான். அந்த ஸ்லோகம் இந்த பத்தியத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டா, பெருமாள் வந்து அவர் சமர்ப்பித்த கருணாபரணத்தை காதிற்கு பூஷணத்தை ரொம்பவும் சந்தோஷத்தோட சுவீகரிச்சிருந்தா. அவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, அங்க இருக்கிற மகான்கள்லாம் சொல்றா, இந்த காது வழியாதானே இந்த சுவாமி இத்தனை நாளாக இங்க ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணின பிரவச்சனத்துடைய அழகை நம்மளால ரசிக்க முடிஞ்சது. அதனாலே இவர் அந்த காதுக்கே பூஷணம் பண்ணி போட்டது ரொம்ப யுக்தம்தான் அப்படின்னு சொல்லி பெருமாள் சார்ந்தபாணி பெருமாள் அந்த கருணாபரணத்தை சந்தோஷத்தோட சுவீகரிச்சிருந்தானாம். இப்படி திருக்குடந்தையில வாசம் முடிஞ்சது. அப்புறம் அங்கிருந்து நாவல் பாக்கத்துக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி ஏழ்ற சுவாமி ரங்கநாத மகாதேசிகன் பேரு, அன்னையாரி மகாதேசிகன் அப்படின்னு இன்னொரு பேரு. இப்போ என்னன்னு கேட்டா, அங்கிருந்து ஒரு விஜய வருஷத்துல சேது யாத்திரைக்காக கிளம்பினார். அந்த விஜய வருஷத்துல கிளம்பினவர் சேது யாத்திரையை முடிச்சுட்டு திரும்ப காலதான் இந்த திருக்குடந்தையில கொண்டாள் வசிச்சிருக்கார். இவருக்கு திருவேந்திபுரத்திலையும் காலக்ஷேபம் முடிஞ்சிருக்கு ஒரு பரியாயம் சிஷ்ய கோஷ்டிக்கு. இன்னும் சில சிஷ்யர்களுக்கு திருக்குடந்தையிலையும் காலக்ஷேபம் முடிஞ்சிருக்கு. இவர் திரும்பி நாவல் பாக்கம் ஏழுச்ச அஞ்சாவது வருஷம் திரும்பி எழுதிருக்காராம். இவருடைய சேது யாத்திரை அப்படிங்கிறது 4 வருஷம் ஆயிருக்கு அந்த சேது யாத்திரை முடியறதுக்கு. பாத யாத்திரை தான், அதனால நிறைய மாசங்கள் ஆகும் தெரிஞ்சதுதான். இவர் பல திவ்ய தேசங்கள்ல தங்கி தங்கி சில இடங்கள்ல வருஷ கணக்கில் கூட தங்கிவிட்டார். அதனால இவர் விஜய வருஷம் கிளம்பினவர்
விஜயா ஜெயா மன்மதா துன்முகி ஹே விளம்பி அப்படிங்கிற கணக்குல ஹே விளம்பி திரும்பி நாவல் பாத்திரத்துக்கு எழுந்திருளினார். நாவல் பாத்திரத்துக்கு எழுந்திருளின அப்புறம் அடுத்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நாவல் பாத்திரத்துல இருக்கிற அவாருக்கெல்லாம் சம்பிரதாய மறுபடியும் நாவல் பாத்திரத்துல அமர்ந்து சிஷால் எல்லாம் அனுகிரகித்தார். அதுக்கு பிறகு மறுபடியும் புரட்டாசி மாதம் வந்தது. அதே ஏழுல தேசிய உத்தரத்தை சேவிக்கணும் அப்படின்ற திருவேந்திபுரத்துக்கு எழுந்திருளினார். இவருக்கு திருவேந்திபுரத்துக்கு பிடிப்பு என்னன்னு கேட்டா, அந்த ஊக்கா எல்லாருக்கும் தேசிக பக்தி இருக்கு. அந்த பக்தி பரிமாகமா இந்த புரட்டாசி மாசம் தேசிக உற்சவத்துல நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கான். அதையெல்லாம் சேவிச்சு இவர் ஆனந்தப்பட்டார். திருவேந்திபுரத்துல நடக்கிற மாதிரி தேசிக உற்சவம் நடக்கணுமே அப்படின்ட்டு இந்த திவ்ய தேசம் தான் நம்ம நீதமா வசிக்கிறதுக்கு ஏற்றது அப்படின்னு அவருக்கு அறிவிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டு ஏற்கனவே அந்த ஊர்காரெல்லாம் கேட்டு எங்களுக்கு காலக்ஷேபம் சொல்லணும்னு சொல்லிட்டோம். சரின்னு வித்தியார்த்தி வர்க்கங்கள்லாம் கூட்டார். அவருக்கு நியாய சாஸ்திரத்தை ஆரம்பித்தார். இவர் எடுத்த இடத்துலயே முதல்லயே ஸ்ரீபாஷன் சொல்ல மாட்டார். அதுக்கு என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் முதல்ல ஆகணும். அதுக்காக தர்க்க சங்கிரகத்தில் ஆரம்பிச்சு நியாய சாஸ்திரம் ஒரு வர்க்க சிஷ்ய வர்க்கத்துக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். படிப்படியா அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யத்தோடு கூடவே அதனுடைய வியாக்கியானமான சுக பிரகாசிக்க, இப்படி எல்லாரும் அந்த சுக பிரகாசிக்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவர் சொல்வார். நிறைய வாசித்ததுனால அங்க இருக்கிற வாழ்க்கை வேளாண் பிரதேசிக்கிற சம்பிரதாயத்தினுடைய பரமாற்றம் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிறார். அதோடு கூட அவர்கள் வசித்ததுனால பெரிய வாழ்க்கை ஆச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவளுக்கும் ஆச்சாரத்துல ஸ்ரத்தையை இவர் ஏற்படுத்தினார். எல்லாரும் ஆச்சார நிஷ்டர்களா ஆகிறார். எப்படின்னு கேட்டா அந்த சிஷியர்கள்லாம் கூட இப்ப பஞ்சகால பாராயணர்கள். பஞ்சகால பாராயணம் தான் கற்கால அரிகமனத்திலிருந்து ஆரம்பிச்சு ராத்திரி யோகம் வரைக்கும் பஞ்சராத்திரத்து சொன்னபடி அனுஷ்டிக்கிறவா. அவளுக்கு ஞானத்தை மாத்திரம் சொல்லித்தரது மாத்திரம் இல்லை, ஞானத்தை மாத்திரம் கொடுக்கறது இல்லை, ஞானம் ஆதாரம் அனுஷ்டானம் எல்லாத்திலையும் இந்த சிஷ்யர்கள் சொன்ன போலவே அவளை பெரிய ஆதார சீலர்களா ஆக்கிட்டான், ஞானவான்களா ஆக்கிட்டான். அந்த ஊரே ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமமா நிறைய வைஷ்ணவாள், அதுவும் ரொம்ப அனுஷ்டான சீலாளான வைஷ்ணவாள். அப்படி இருந்தா இவருக்கும் அந்த ஊர்லயே நீதமாக ருச்சி இருந்தது, அதுலயே ருச்சி ஏற்பட்டது. முக்கியமா அந்த தேசிக வைபவம் அந்த ஊர்ல நல்லா இருக்கு அப்படின்ட்டு இவர் சம்பிரதாய பிரதீபம் அப்படின்னு ஒரு வழக்க எடுத்துன்னு போய் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கார். அப்போ தர்க்கேஷு கர்க்கசதியோ பஜமேவ நாங்கே அப்படின்னு தர்க்கத்துக்கு ஒரு மாதிரி கர்க்கசமான புத்தி வேணும், கரடு முரடா இருக்கணும் தர்க்கத்துல. அப்படி அவர் தர்க்க நிபுணரா இருந்தார். அவர் விரும்பினால் இஷ்டப்பட்டால் அந்த தர்க்க பாண்டியத்துக்கு மாத்திரம் வச்சுண்டே சுவாமி தேசிகம் சொன்ன மாதிரி இது நினைச்சதையெல்லாம் சாதிக்க முடியும். அவர் அப்படி பண்ண மாட்டார். பிரமாணங்கள் இருக்க வேதம் இத்திகாச பிராணங்கள் பிரத்யக்ஷம் அனுமானம் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டார். இவருக்கு ஏன் இப்படி ஒரு சர்வஜ்ஞ தன்மை வந்தது அப்படின்னு கேட்டா, இவருடைய தபஸ்னால ஹயக்ரீவன் பிரீத்தனாகார். ஹயக்ரீவனுடைய கடாட்சத்தினாலே இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம உடனே பார்த்தது சித்தம் சத்ரம் சுந்தராயே அப்படின்னு தேசிகர் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த ஸ்லோகத்துல ஒரு ஆச்சாரியனுக்கு என்னென்ன லட்சணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கார். அந்த ஸ்லோகத்துல இருக்கிற அத்தனை ஆச்சாரிய குண பூர்த்தியும் இவருக்கு இருந்தது. இவர் சாட்சாத் சுவாமிகளுடைய சம்பிரதாயத்திலே ரொம்ப நிஷ்டையோட இருந்தார். இந்த சுவாமி கிட்ட ஜனங்கள்லாம் ரொம்ப வசீகரித்தாளான, எல்லாரும் சுவாமி கிட்ட பிரதிபந்தாளான. அவளுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா, சத்கார கால கூட்டம் தருமி குணபம் பரிஹரதி ராஜதானி கும்பி பாகஞ்சகுப்த
இவருடைய சில பழக்க வழக்கங்கள் குணங்கள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதெல்லாம் இவர் வந்து எல்லாரும் வந்து பூஜிக்கணும், தன்கிட்ட கை கட்டிட்டு நிக்கணும், தனக்கு சத்காரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே கிடையாது. இவரு காலக்கூட்ட விஷம் மாதிரி அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யுவதி ஸ்திரீகள்லாம் இருந்தா அது அவ சரீரத்தை பிணம் போல பார்ப்பார், அதை ஒரு லட்சியமாகவே வச்சுக்கிறது இல்ல. சபைகள் சதஸ்துகள்லாம் போறது அதுவும் இவருக்கு வழக்கம் கிடையாது, அது ஏதோ ஒரு பாம்பு மாதிரி தூரம் வச்சிருவார். சரி, ராஜாக்கள் வசிக்கிற ராஜதானிகளுக்கு எல்லாம் போய் அங்க வந்து ராஜாக்களை எல்லாம் அதுவும் கிடையாது. ராஜதானிகள் கும்பி பார்க்க நடக்க மாதிரி அந்த பக்கமே போக மாட்டார். இவருக்கு நிறைய மகாத்மியம் இருக்கு, அதை பத்தி மற்ற இடங்கள்லாம் போகலன்னா வேற ஏதாவது சொல்லிக்கணும் வருவாளுக்கு எல்லாம் எனக்கு அது தெரியும் இது தெரியும் பீத்தி பார அப்படின்னா குப்த மகாத்மிய சொல்லிக்காமலே மறைச்சி வச்சிருப்பார். ஆனா கூட இவருடைய காலக்ஷேம கோஷ்டியில கேட்கறவாளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இந்த மகாத்மியம். ஆனா இவர் அதை பத்தி ஒரு பேச்சு பேசிக்க மாட்டார். வைஷ்ணவே ஜனே அப்படின்னு தேசிக மங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றோம். இல்ல தேசிக்கு எனக்கு என்னென்ன இருந்ததுன்றோம், சாதி வேண்டாம்னு விடுவார், லாபம் வேண்டாம்னு விடுவார், பூஜை வேண்டாம்னு விடுவார், வைஷ்ணவால் கிட்ட என்ன ரொம்ப தாசனா இருப்பார் அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையா. அதே மாதிரிதான் இவர் புகழிலே நாட்டம் கிடையாது, லாபத்திலே நாட்டம் கிடையாது, தனக்கு யாராவது பூஜை பண்ணினா அதுலயும் விமுகராக இருப்பார். வைஷ்ணவார் கிட்ட எந்தன்மை விற்கவும் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் பாகவத தாசியம் தாசன் போலவே இருந்துட்டு இருப்பார். அப்படி இவருடைய குணங்கள் தான் அவளை ரொம்ப ஈர்த்தது. இப்படி கூட ஒரு மனுஷன் சாட்சாத்தவர் இவ்வளவு சாதன குணங்களோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாதிரி ஆத்ம குணங்கள் அப்படின்ற அதெல்லாம் பார்த்தோம்னா சாந்தி பாரதந்திரோம் பட்டுத்வம் மிருதுசமவசிதாநூயேயு விஜயதே சர்வதந்திர அப்படின்னு தேசிகன் விஷயமா சத்தத்திரத்னவாளிகையில அண்ணன் அனுபவித்தார். அந்த ஸ்லோகத்துல இருக்கிற அத்தனை குணங்களும் மனசை அடக்கிக்கிறது, இந்திரியங்கள்லாம் அடக்கிறது, ரொம்ப பரிசுத்தியோட இருக்கிறது, எல்லா விஷயங்கள் நுகர்பொருள்கள் எல்லாம் ஜெயிக்கிறது, தைரியமா இருக்கிறது, நப்பாசியே இல்லாம இருக்கிறது, பகவான் கிட்ட தாசமா இருக்கிறது, ஆகவதர்கள் கிட்ட அடிமை வசப்பட்டு இருக்கிறது, கலக்க முடியாம இருக்கிறது, ரொம்ப தரவசு அதாவது பாடவத்தோட இருக்கிறது, மென்மையா மிருதுவா இருக்கிறது, பட்சபாதமே இல்லாம இருக்கிறது, தன் வசத்தை எப்போதுமே இழக்காம தனக்கு வசப்பட்டிருக்கிறது, சுமை இல்லாமல் இருக்கிறது, அப்படியே இல்லாம இருக்கு. இந்த மாதிரி எல்லா குணங்களும் இவருக்கு பிறவி குணங்களாகவே இருந்தன. இவ்வளவு ஆச்சாரிய குணங்கள் நடந்திருந்ததாலே அன்னியாரி மகாதேசிகனுடைய குண வைபவத்தை பார்த்தார்கள். அந்த ஊரில் இருக்கிறவர்கள் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் வருது லக்ஷ்மணன் சொல்றார், எனக்கு ராமனுக்கு கைகரியம் பண்ணி எடுத்துக்கும்போது ஏன் தோன்றது தெரியுமா, அவருடைய குணங்கள் என்ன அப்படி இழுக்கிறது, இப்படிப்பட்ட ராமனுக்கு நம்ம தாசனா இருக்கிறதே தோன்றது அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றார். அந்த மாதிரி இவருடைய குணங்களாக ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் இவர்கிட்ட வந்து ஆசிரியத்து தங்கர்களாக போனார். அவா ஒரு சமயம் சேர்ந்து இந்த சுவாமி கிட்ட வந்து ஒரு பிள்ளை, நம்ம ஊர்ல இந்த திருவேந்தபுரத்துல தேசிகனுடைய உற்சவம் ரொம்ப விமர்சையா நடந்திருந்தா கூட எங்களுக்கெல்லாம் இந்த உற்சவ விஷயத்துல ரெண்டு குறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து தேசிக விமானம் இல்லை, ஆஞ்சலாகரத்துலாம் என்ன சொல்றா அப்படின்னா பஞ்சாபதாரத்துல சூழதேகம் தான் விமானமே தான் சூழதேகம்ங்கிறான். அப்படி விமானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கோவில்ல விமானம் தேசிக சந்திதில் விமானம் இல்லாம இருக்கே அப்படின்னு ஒண்ணும், அது தவிர ஊர்ல எத்தனை வாகனம் இருந்தாலும் திருத்தேர்னு ஒண்ணு இல்லை, மகோத்சவம் ஒண்ணு முடிஞ்சதுன்னா தேரோட உற்சவம் அப்படின்னு சொல்ற மாதிரி திருத்தேர் முக்கியம் இல்லையோ, இது ரெண்டுமே இங்க இல்லாத காரணத்தினால
கொஞ்சம் உற்சவ சோபையிலேயே குறைவு இருக்கு அப்படின்னு தோன்றது. எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னா ரெண்டு வேணும், முதல்ல பணம் வேணும், ரெண்டாவது ஸ்ரத்த வேணும். இந்த ஊர்ல கனவான்கள் நிறைய பேர் இருக்கா, அதே மாதிரி ஆனா கூட இந்த காரியம் ஏன் நடக்கல அப்படின்னா, ஸ்ரத்தாவளுக்களா இருக்கிறவா கிட்ட கனம் குறைவா இருக்கு, கனவான்களா இருக்கிறவா கிட்ட ஸ்ரத்த குறைவா இருக்கு. அதனால இது ரெண்டும் ஒண்ணு சேராததுனால இந்த ஊர்ல இருக்கிறதா இந்த பெரிய காரிய கைங்கரியத்தை பண்ணாம இருக்கா. அவ சுவாமி கிட்ட வந்து விஞ்ஞாபிக்கிறா, சுவாமி இதுல கொஞ்சம் முனைஞ்சா இது ரொம்ப சீக்கிரமாகவும் நிறைவேறும் நிறைவேறும். ஏன்னு கேட்டா, சுவாமிக்கு அங்க இருக்கிற செல்வாக்கு தேவர்களுடைய கட்டளை எவருமே மீற முடியாது. ஆகையாலே இது காரிய பைசா இருந்தா கூட சுவாமி இந்த காய்கறியத்தை சுவாமியே ஏற்று நடத்தணும் அப்படின்னு அவள் எல்லாம் பிரார்த்திச்சா. என்ன காரணம் சொன்னா, மூணு காரணம் சொன்னா, இந்த சுவாமி தான் நடத்தணும் இது அப்படிங்கிறதுக்கு. இங்க இருக்கிறவா அத்திரத்தியாள் அனதிகாரிகள்னு ஒரு காரணம் சொன்னா, உள்ளூர்காரால வச்சிருந்தா வெளியூர்காராலும் இந்த திருவிமான கைங்கரியத்துல அனுபவிச்சாதான் அது பூர்த்தியாகும். ஆனா சுவாமியால மட்டும்தான் வெளியூரால் எல்லாமும் சேர்த்து நியமிக்கிறது சாத்தியம். அது ஒரு காரணம் சுவாமிக்கு சொல்றதுக்கு. ரெண்டாவது காரணம், சுவாமியினுடைய ஆஜ்ஞைங்கிறது அனதிலங்கனியம், யாருக்குமே அது தாண்டனும் தீரணும்னு தோணவே தோணாது. வேற யாராவது இந்த சதிக்கான இருக்கிறவா அதுக்கு சகாயம் பண்ணாமலும் போகலாம். ஆனால் சுவாமி நியமிச்சுட்டா எல்லாரும் கைங்கரியத்தில் ஈடுபட்டுடுவான். அது ரெண்டாவது காரணம். மூணாவது, சில பேர் கைராசிக்காரர்கள், சில பேர் மகான்கள், அவா தொட்டதெல்லாம் துலங்கும், சீக்கிரமா காரியம் எல்லாம் பூர்த்தியாகும். அதனால கண்ட பேரும் ஆரம்பிக்கிறதை விட சுவாமியை போல இருக்கிற மகான்கள் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆரம்பிச்சு வைக்கணும். இந்த மூணு காரணத்தினால சுவாமி இந்த பெரிய கைங்கரியத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு ஊர்காரெல்லாம் வந்து விசாரிச்சா. சுவாமிக்கு அப்ப இது என்ன தோணித்து, பெருமா பெருமாளுடைய அனுகிரகம் இந்த ஊர்காரா மூலமா இந்த விஞ்ஞாபிக்கிறாள், இந்த பாகவதால் அவா மூலமா பகவான் தான் இப்படி நியமிக்கிறார் அப்படின்னு அவருக்கு தோணிடுச்சு. பாகவத முகேன பகவன் நியமனம் அப்படின்னு நினைச்சுண்டு மகாபிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெருமாள் நியமனம் நான் இதை நினைச்சுக்கிறேன் என்று அங்கீகரிச்சுட்டார். இந்த பெரிய காரியத்தை பண்ணி வைக்கிறேன்ட்டு ஒரு நல்ல நாள் பார்த்தார், உபக்கிரமிச்சார். தேசிகனுடைய ஸ்லோகம் நிமித்தி அபி நிபுணமன்பிக்ஷதி ஜனி தேசிகன் ஸ்லோகம். பெருமாளுடைய இஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருமாளே நேரம் வந்து வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டார். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாகவதால் மூலமா விஞ்ஞாபனம் வந்ததுன்னா அதுல இருந்து ஓக பெருமாள் இப்படி நியமிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது தவிர சில சமயம் சொப்பனங்கள்ல வந்து தோணி சொல்வார், அந்த மாதிரி எத்தனையோ வழிகள்ல அவர் தெரிவிக்கிறார் அவருடைய இதை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கிறதுனால அந்த ஸ்லோகம் இவருக்கு ஞாபகம் வந்தது. சரி, சகுனங்கள் சொப்பனங்கள் மூலம் எல்லாம் சொல்ற மாதிரி இவன் ஆதி மையந்தா இருக்கிற இந்த தேவநாத பெருமாள் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய அபிமத்தத்தை இவா மூலமா சொல்லி விட்டுருக்கான் நமக்கு, இது பெருமாளுடைய ஆஜ்ஞை அப்படின்னு நினைச்சுட்டு அன்னையாரி மகாதேசிகன் இந்த பகவன் நியமனத்தை நிச்சயம் ஏத்துக்கணும்னு சொல்லி மகாபிரசாதம் அப்படின்னு சொல்லி சிரம சாத்தியமான பெரிய கைங்கரியம் ஏத்துண்டு ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, நிறைய பேர் கிட்ட இருந்து திரவியத்தை சேர்க்கணும். இவர் தான் பரம தரித்திரராஜ, இவருக்கு கொஞ்சம் அனந்தம் இருந்த சொத்தை கூட யாருக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார், இவருக்கு காலனா கிடையாது. அப்படி இருக்கிறவர் பெருமாளுக்கு திருத்தேர் கட்டலன்னு எப்படி தெரியுமா ஆரம்பிச்சார். இவர் என்ன பண்ணார், தன்னுடைய கிரகிணி பத்னியினுடைய காதுல போட்டிருந்த பூஷணம், காது ஓலை, அத முதல்ல அதுக்கு அந்த கைங்கரியத்துக்குன்னு வாங்கி விட்டார். தன்னுடைய பங்கு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு தேவிகளுடைய காதோலையை ஆரம்பிச்சு
இவர் எப்பவும் நிச்சயமே உச்சவர்த்தி தானே போயிட்டு இருப்பார் வீசியில. அப்படி வீசியில போகச்ச இத காமிச்சு இதுல ஆரம்பிக்கிறது, அதனால நீங்கள்லாம் இந்த இதுல பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குற. இவரே கேட்டுட்டா மீதி பேர்லாம் எப்படி மறுக்க முடியும்? அதனால அவளால என்ன சத்தியமோ அத்தனையும் இவர்கிட்ட கொடுத்துடுறான். நிஷ்பிரணம் ஜெகத் அப்படின்னு ஒரு பழமொழி சம்ஸ்கிருதத்துல, உனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு கேட்டா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த லோகம் மட்டும் உன்னை நீ புல்லா மதிக்கலாம், எல்லாம் உங்கேதான் வந்துடும் அப்படின்ட்டு. இவருக்கு இருக்கிற வைராக்கியத்துல இவர் லோகத்தை புல்லு போல மதிக்கிறார். அதனால என்ன ஆகுது, நீதி பேர்லாம் இப்படிப்பட்டவ போய் நம்ம கிட்ட வந்து கேட்கிறாரே, அது ஒன்னே போறோம். பெருமாள் கைங்கரியம் புண்ணியம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இந்த சுவாமி வந்து இந்த கைங்கரியத்துக்கு நீ திருவிய சாயம் பண்ணணும்னு வாயை விட்டு கேட்கிறாரு. அவர் என்னைக்காவது எதையாவது கேட்டது உண்டா? கேட்கக்கூடியவரா? அவர் வாயை திறந்து இப்படி சேர் கைங்கரியத்துக்கு பண்ணணும் கேட்கிறாருன்றதுனால காலத்துல ரொம்ப சந்தோஷம். நான் முன்னேன் போட்டி போட்டுன்னு ஊருக்காரெல்லாம் கொடுக்குறான். இதை வச்சு குங்கோ திரவியமா கொடுக்குறான், இந்த மரக்கட்டையை வச்சு குங்கோங்கிறார், இந்த தேருக்கு என்னென்ன காகங்கள் உபயோகப்படுமோ இரும்பு அந்த மாதிரி திரவியங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கான். அது தவிர பணமாக சில பேர் கொடுக்குறான். இவருடைய திருவுள்ளம் உகக்கும்படியாக நிறைய உள்ளூர்லயே பணம் கிடைச்சுட்டு தேசிக பக்தர்கள்லாம் இந்த சுவாமி கேட்டதுனாலயே நிறைய திராவியங்களை கொண்டு கொடுத்துட்டான். அதனால இவர் இன்னும் வெளியூருக்கு போய் கேட்கவே இல்லை, உள்ளூர்ல அப்பவே புது தேர் நிர்மாணம் பண்ற கைங்கரியத்தை ஆரம்பிக்கலாம், தைரியம் வந்துருக்கு, பணம் சேர்ந்துடும் அப்படின்ட்டு. அந்த கைங்கரியம் முடியறதுக்கு அந்த ஊர் பணம் போராதுதான். அதனால அதுக்கப்புறம் கைங்கரிய அந்த காரியங்கள்லாம் ஆரம்பிச்சப்புறம் வேற அக்கிரகாரங்களுக்கு போய் எந்தெந்த அக்கிரகாரங்கள்ல தேசிக பக்தர்கள்லாம் வசிக்கிறாளோ அங்க போய் சங்கோஜமா கேட்டான் இது பெருமாளுக்கு அப்படின்ட்டு. தனக்கு எந்த கை முதலும் இல்லை அப்படிங்கிறதையே முதலீடா விட்டுட்டார். அவர் இப்படி பண்ணி அந்த அன்னையாரை மகாதேசிக்கு தான் ஆரம்பித்த பெரிய சேர் கைங்கரியத்தை முடிச்சுன்னு விட்டார். அடுத்த வருஷம் சித்திர மாதத்து உற்சவம் தேவநாத பெருமாள் தேர்ல ஏழுறார். போன வருஷம் கைங்கரியத்தை ஆரம்பித்தார், ஒரு வருஷத்துல பெருமாளுக்கு தேரே இருந்துச்சு. அதுக்கடுத்த புரட்டாசி மாதம் உற்சவம் வேதாந்த தேசிக்கு உற்சவம், அதுலயும் அந்த புது பேரில் தான் தேசிக்கு நினைந்து கொள்கிறார். இதை பார்த்த உடனே அந்த ஊர் வாசிகளுக்கு அதடா நம்ம பார்த்துட்டோம், ஒரே வருஷத்துல அது நிறைவேறிடுச்சு கைங்கரியம். நம்ம ரெண்டு பிரார்த்தனை பண்ணோமேனு யோஜனை பண்ணியிருந்தார், ரெண்டு பிரார்த்தனையில ஒன்னாயிருத்து தேர் ஆயிடுச்சு. உடனே தேர்ல பெருமாள் உற்சவம் கண்ட உடனே தேசிகனுடைய விமான கைங்கரித்தாய அது ஆரம்பிச்சுட்டார். அவர் விமான கைங்கரியம் எப்படி அமைஞ்சது, ரொம்ப ஆக்கிர காலத்துலாம் மனசு தவறும்படியா ஒரு திவ்யமான விமானம். எத்தனையோ பேர் தேசிகனுடைய அடியார்கள்லாம் பல விதமா சகாயம் பண்ற அவருக்கு, அவர் முன்னின்று நடத்துறார் அப்படின்னாலே இந்த காரியம் ஆயிடுறது. நல்ல கட்டமைப்பு உள்ளதா ஒரு விமானம் பண்ணியாச்சு. சில பேர் தானே கொடுத்தார், சில பேருக்கு சொந்தம் நிறைய இருக்கு ஆனா கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது, சுவாமி போல தரிந்திரார். ஆனா அவெல்லாம் கூட அப்படின்னு கேட்டா சில பேர் மூலப்பொருள்களா கொடுத்தா, சில பேர் ஓடியாடி உழைச்சான், என்கிட்ட பணமா கொடுக்க முடியாது, அதான் சுவாமி நியமனம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, காரியத்தை பண்றேன் அப்படி சில பேர் இன்னும் பண்றான், எங்கிட்ட பணம் கிடையாது, அதான் சுவாமி போய் நாலு இடத்துல கேட்க வேண்டாம், சுவாமி எங்களை அனுப்பிச்சா போறோம், நாங்க போய் இந்த மாதிரி அன்னையார மகாதேசிகள் அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்டோம்னா, உங்க பேரை சொன்னதுனாலே தேவர்களுடைய திருநாமத்தினுடைய இதனால எனக்கு பணம் கிடைக்கும், நாங்கள்லாம் வசூல் பண்ணி கொண்டு வரோம், இதுக்காக பல இடங்களுக்கு தயவுகள் போய் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில பேர் பண்ணா. இந்த மாதிரி இன்னும் சில பேர் என்ன பண்றா, நாங்கள் வந்து ஆள்கார வேலையெல்லாம் பண்றோம், கூலிக்காரர் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சிஷியர்கள் சில பேர், இப்படி நிறைய பேர் பகுவித சகாயம் பண்றா. அதனால எல்லா கைங்கரியும் ரொம்ப வேகமாக முன்னேறது. ஒரு நல்ல நாள் பார்த்தால் விமான பிரதிஷ்டை ஆயிடுச்சு, அந்த பிரதிஷ்டையில தேசிகனைய விமானத்துல ஏழை பண்ணி விசேஷம் ஆராதனமும் நடந்தது, ரொம்பவும் தேசிகனுக்கு பிரீதி ஏற்பட்டது. இவர்ல ரெண்டு பெரிய கைங்கரியும் பண்ணிட்டார் இவர், அதனாலே தேசிகனுக்கு உகப்பு, அதனாலே அன்யாரி மகாதேசிகனை ரொம்பவும் விசேஷமாக வேதாந்த தேசிகன் அனுகிரகிக்கிறார். உண்மை வந்து தேசிகனுக்கே ஒரு அனுகிரகம் ஏற்பட்டதோ இங்க பாஷ்யக்காரர் அனுகிரகித்தார் தேசிகனை,
பாஷ்யக்காரருக்கும் தேசிகனுக்கும் பல நூற்றாண்டுகள் வித்தியாசம் இருந்தா கூட சங்கல்ப சூரியோதயத்துல பாஷ்யக்காரர் சாட்சாத்துல தேசிகனுக்கு சொப்பனம் சாதித்து அனுகிரகிச்சதா ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வருது. பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூயாஸ்திரை வித்யமான்யத்வம் பூரி கல்யாண பாஜனம். நீ வேதாந்தத்தை எல்லாம் நிலைநாட்டு, நீ புறம்பான மதங்களை எல்லாம் பாக்கி மதங்களை எல்லாம் ஒழித்து கட்டு, நீ திரைவித்யம் இந்த மூன்று வேத இருக்கிற வித்தியினாலே மான்யனா பாராட்டப்படுபவனாக ஆகு, உனக்கு எல்லா கல்யாணங்களும் மங்களங்களும் ஏற்படட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணினாரே பாஷ்யக்காரர். அதே போல ஒரு ஆசீர்வாதத்தை இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்ட தேசிகன் இவருக்கு அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுகிறார். இது எப்படி இருக்குன்னா, பாஷ்யக்காரர் ஆரம்பிச்சு அவர்கிட்ட இந்த தேசிகனுக்கு வந்து, தேசிகன் கிட்ட இந்த அன்னையாரி மகாதேசிகனுக்கு வந்து, அன்னையாரி மகாதேசிகனுக்கு வந்து அவருடைய சிஷ்யர்கள் திருவேந்திரத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து அப்படிங்கிற வரிசையில அனுகிரகம்னு ஒண்ணு அப்படி பாய்ஞ்சு ஓடிட்டு வர மாதிரி இருக்கு. திருப்பம் ஒவ்வொரு காரணம் அனுகிரகிக்கிறதுக்கு. இத வந்து இந்த ரத விமான கைங்கரியத்தை பத்தி நிறைய பேர் ஸ்லோகங்கள்லாம் எழுதி ஸ்லாகிச்சான். அந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த புத்தகத்துல சேர்த்திருக்கிறவன். ரச கைங்கரியம் விமான கைங்கரியத்துக்கு எப்படி அன்னையாரி மகாதேசன் திருவேந்திபுரத்துல பண்ணி கொடுத்தார் அப்படின்னு. மகர்ஷி மாதிரி இவ்வளவு ஞானம் உள்ளவர், தேசிகோத்தமராக இருக்கிறார் அன்னையாரி மகாதேசகன். அங்க இருக்கிறவாள்லாம் ரொம்ப வித்வான்களா ஆக்கிவிட்டார். அதனால இப்ப நடக்கிற உற்சவம் இருக்க, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்ன உற்சவம் நடந்த உற்சவத்தை விட இன்னும் கொஞ்சம் விசேஷமா போயிடுச்சு. ஏன்னு கேட்டா, ஒரு உற்சவம் நடந்ததுன்னா உடனே வித்வத் கோஷ்டி சேர்ந்து போயிடும். தேசிக மகோத்சவத்துல கூட்டம் கூட்டமா வித்வான்கள், அந்த வித்வான்கள்லாம் தங்களுக்கு தங்களுக்கு இருக்கிற கல்வி திறமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே வெளிப்படுத்திட்டே இருப்பான். உற்சவத்துக்கு அங்கமா சபையை ஏற்படுத்திப்பான், வேதாந்த வாக்கியார்த்த விசாரம் எல்லாம் பண்ணுவான், ஒரு இடத்துல வட்டமா உட்காந்து நியாயசாஸ்திரத்துல விசாரம் பண்ணுவான், அது ஒரு 10-15 பேர். அப்புறம் இன்னொரு இடத்துல திரளா சேர்ந்துப்பா இன்னும் சில பேர். அவ என்ன பண்ணுவான், நல்ல ஒழுக்கங்கள் ஆதாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் நிர்ணயிக்கிற தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்க, அதுல இருக்கிற சில சம்சய விபத்தியங்களுக்கெல்லாம் நிர்ணயம் பண்றதுக்கான விசாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல பார்த்தா இன்னும் சில பேர் சரணாகதி சாஸ்திரம் இருக்க, ஸ்ரீமத் ராமாயணம் அதை பத்தி விசாரம் 10 பேர் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல உற்சவத்துல ரகசிய ஸ்ரீமந்த் ரகசியத்திரைக்காரத்துல இருக்கிற மறைந்திருக்கிற அர்த்தங்களை எல்லாம் விசாரம் பண்ணினான். இன்னும் ஒண்ணு தள்ளி பார்த்தா இன்னொரு கோஷ்டி, மகுலாபரண பெருமாள் இருக்காரு நம்மாழ்வார், அவர் வெளியிட்ட திருவாய்மொழியில் இருக்கிற பகவத் அனுபவ வெள்ளம் அப்படி இருக்கிற 1000 பாசுரங்கள் அதுக்கு பிள்ளான் எழுதினர் திருவாராயிரம் அப்படி வியாக்கியானம். அப்புறம் தேசிகன் தேவியத்துவம் முதலான 10 அர்த்த விசேஷங்களை சொல்லி அதெல்லாம் எந்தெந்த திருவாய்மொழியில எப்படி இருக்குன்னு காமிச்சார. பிரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, அதுல திருவாய்மொழியில் இருக்கிற 1000 பகவத் குணங்களை எடுத்து போட்டு ஒரு மாலை மாதிரி பண்ணினார. அது அந்த கிரந்தத்தை அனுபவிச்சுருக்கான். இன்னொரு பக்கத்துல பார்த்தா உபனிஷத் பாஷ்யக்காரருக்கு ரங்கராமாந்தமுனி அருள் செய்த 9000 படிங்கிற கிரந்தம், அதுக்கு பின்னாலே சாட்சாத் சுவாமி எழுதின 24000 படி சப்தார்த்தம் என்கிற பகவத் விஷய கிரந்தம். இப்படி எத்தனையோ கிரந்தங்கள்ல சிஷ்யர்கள் கூட்டம் கூட்டமா உட்காந்து விசாரங்கள்லாம் பண்ணினான். நம்மளுடைய பூர்வாச்சாரியாளுடைய திவ்ய சூக்திகள் அத்தனையும் அமுத பெருக்கா பொழியறது. உற்சவத்துக்கு நல்ல சோபையை அதிகம் கொடுக்கும். அந்த வேதாந்த தேசிகன் உற்சவம் கண்டவருக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு, மகா பிரமோதம் அவருக்கு. ஏன்னு கேட்டா, வேதாந்த தேசிகனுக்கு திருவாபரணங்கள் நிறைய சமர்ப்பித்தது, சலுகைகள் நிறைய சமர்ப்பிக்கிறது, அதெல்லாம் ஏற்கனவே நடந்ததா இருக்கு. பாக வாகனங்கள்ல ஏழை பண்றது இவரே கூட சேவை பண்ணி கொடுத்திருக்கா. எத்தனைக்கும் மேலா எவ்வளவு எவ்வளவு பூர்வாச்சாரிய கிரந்தங்கள்ல எத்தனை எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வித்வான்கள் சேர்த்து சேர்ந்து நிறைய விசாரங்கள்லாம் பண்றாளே, இப்படின்னா ஒரு உற்சவம் நடக்கணும் அப்படின்ட்டு தேசிகனுக்கு ரொம்பவும் புகப்பாக உற்சவங்கள் நடந்திருக்கு. அப்போ அன்னையாளி மகாதேசிகரே அசீந்திரபுர மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு திரிவேந்திபுரத்துக்காகவே ஒரு மங்களம் பாடினார். மங்களம் ஜகதாமஸ்து கவிதார்க்கிக சிம்ஹாய தேசிகேந்திராய மங்களம் மாசி பாத்ரபதே நித்யம்
உபவஸ்தே விவர்தாம் அபிவர்தாம் சத்யம் வாசிதாத்யேவம் வர்தாம் உற்சவோதய. வார்ஷிக உற்சவம் தவிர பிரதி மாதம் சிரவணத்துல உற்சவம் ரொம்பவும் பிரமாதம் நடத்திருக்கா. அஹிந்தராஜாஸ்து நித்யஸ்ரீர் நித்ய மங்களம் யத்ர துர்வாதிவாதானாம் நிர்மூலேன துரந்தர ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய வேதாந்த குருரே ததே யத்ர சந்தோ விராஜந்தே மூர்த்தா பக்திர் குரோரிவ யோ விருத்தஸ்ய பாலஸ்ய யத்ர புர்யாம் சமிந்ததே. அவர் அகிந்திரபுரத்துக்கே அந்த ஊருக்கே மங்களம் பாடுறார். அதுல முக்கியமா என்ன சொல்றார், உப்பு இருக்கிறார்கள் அவரிடம் ஏற்பட்ட பக்தி அப்படியே உருவெடுத்த மாதிரி எல்லா ஊர்லயும் நிறைய பேருக்கு பக்தி இருக்கும். ஆனா திருவேந்திபுரத்துல அது விசேஷமா இருக்கு தேசிய பக்தி. என்னன்னு கேட்டா, இங்க கழவாளா இருக்கிறவா, சின்ன பசங்களா இருக்கிறவா, ஆற்றில் இருக்கிற பொண்டுகள் ஸ்திரீக்கள் எல்லாரும் தேசிய பக்தி. இப்படி தேசிகன்னா அவ்வளவு உயிரே விடுறதுக்கு தயாரா இருக்கா. இப்படி கூட ஒரு ஊர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கே மங்களம் அப்படின்னு பாடுறார். தேசிகேந்திரே சமாஸ்ரிதா. இந்த ஊர்காராளுக்கு இருக்கிற தேசிக பக்தியை பார்த்தா அவ கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன கேட்டா, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பிரீத்தி காமிப்பாளோ, அல்லது பிரியமான கணவன் கிட்ட பர்த்தா கிட்ட எப்படி பிரீத்தி காமிப்பாளோ, அதே மாதிரி இந்த ஊர் பெண்டுகள்லாம் அந்த தேசிகன் கிட்டையும் அவ்வளவு பிரீத்தியை காமிக்கிறான். ஸ்திரீக்களுக்கு இருக்கிற பிரீதி இவரை ரொம்ப கவர்ந்திருக்கு. இப்படி ஸ்திரீக்கள் இருக்கிறது உங்களதான் நான் பார்க்கிறேன். சர்வாணி நித்திய கைங்கரியாணி அனுதிஷ்டந்தி நித்யசஹ அகீந்திர நகரஸ்தேப்யஹ மஹத்யோ பூரி மங்களம். இந்த திருவேந்திபுரத்தில் இருக்கிற மகான்களுக்கெல்லாம் மங்களம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மங்களத்தை தலை கட்டுகிறார். இந்த திருவேந்திபுரத்து மகான்கள் மற்ற ஊர்ல இல்லாதவிட விலட்சணமா இருக்கா. மகோத்சவ சமாஜாத வித்வத்கோஷ்டை சுத்திகளம். உற்சவம் நடந்த சமயத்துல நடக்கிற சமயத்துல வெளியூர்ல இருந்து நிறைய வித்வான்கள் எல்லாம் திரள் திரளா வந்துடுறா. அது ஒரு விசேஷமா இருக்கு. அந்த வித்வத் கோஷ்டிக்கு மங்களம் ஏற்படும். சுபம் அந்த கோஷ்டியில வேதாந்த அர்த்தத்தை விசாரம் பண்றதுக்கு தெரிஞ்ச கோஷ்டியா இருக்கு, வித்வத் கோஷ்டியா இருக்கு. அதனால அதுக்கு நித்திய மங்களம் ஏற்படட்டும் அப்படின்ற சர்வ கர்ம சமாராத்யம் ஜெகத் ஜன்மாதி காரணம் பரதத்துவம் ஸ்வமே வேதி யந்தி பிரத்தனாகிரஹ பஷ்டாத்பாகே பகவத சர்வ ஸ்ருதி மனோகரம் ஏ பசந்தி மகாத்மானா தேபியூரி மங்களம். அதுக்கு அடுத்த மங்களம் யாருக்கு பாடுறா தெரியுமா, பின்னால இருக்கிற வேத பாராயண கோஷ்டி. அதான் இவ்வளவு பேர் வேத பாராயணத்தை, நம்ம வேத பாராயணம் இருந்தாதானே அந்த வேதத்துக்கு அப்புறம் தானே வேதாந்தம் வர்றது. அதனாலே வேத பாராயண கோஷ்டிக்கு மங்களம் வர்றார். அதுக்கப்புறம் கிராமிடம் நிஷ்ணாத கோஷ்டி பவது மங்களம் விதுஷாமத்ரஜா கோஷ்டி சக்ஷு பிரீதி பிரதர்ஷதி. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு முன் வரிசையில கிராமிடாம் நாயன் தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகிற நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல நிஷ்ணாதர்களாக கெட்டிக்காரர்களாக இருக்கிறவருடைய கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டி ஆகத்துக்கே சற்று பிரீத்தி கண்ணுக்கே உகைப்படுகிறது. அந்த கோஷ்டியை சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளவு நல்ல அத்தியாபக கோஷ்டி அந்த ஊர்ல. அந்த கோஷ்டிக்கு மங்களம் ஏற்படட்டும். இந்த மாதிரி ஒரு மங்கள ஸ்லோகம் ஒவ்வொரு உற்சவத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு லக்ஷ்மி சோபையானது அபிவிருத்தி அடைஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மங்களம் மங்களாசாசனம் பண்ணுகிறார் தேசிக சந்நிதியில அன்னையாரே மகாதேசிகன். சுவாமி தேசிகனுக்கு ஆனந்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. உற்சவம்னா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையே மாற்றி விட்டுட்டார் இந்த அன்னையாரி மகாதேசிகன். இப்போ உற்சவத்துல பாண வேடிக்கை ராஜ்யம் கோஷ்டி அதெல்லாம் விட அதிகமாக வித்வ கோஷ்டி ஆயிடுச்சு. அதுவும் நடக்கிறது இதெல்லாம் அந்த ஊர்ல. தஸ்மின் தேசே கோப்பியனந்தரிய நாமா விஸ்வாச்சாரியம் ரங்கநாதாரிய சூரியன்
ஆஸ்தே தஸ்மாதாத்த சத்வம் பிரதாய தற்காருண்யாத் சர்வ கைங்கரிய துர்யா. ஒருத்தர் இருந்தார் அனந்தாரியர் அப்படின்னு பிரம்மச்சாரியவர். அவர் இந்த ரங்கநாதாரி சூரியன் அன்னையாக மகாஜர் சேர்த்துதான் திருநாமம். அவர்கிட்ட வந்து ஆசிரியிட்டார். இவருடைய சிஷ்யரா போனார். அந்த ஊருடைய எத்தனையோ பேர் சிஷ்யரா போன மாதிரி இந்த பிரம்மச்சாரி சுவாமியும் இவருக்கு சிஷ்யரானார். அவர்கிட்ட நல்ல சம்பிரதாய கிரகணம் பண்ணிட்டார். கிரந்தங்கள்லாம் வாசித்தார். அவருடைய அனுகிரகத்தினால பகவானுக்கு தேவநாதனுக்கு தேசிகனுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னு அவருக்கா தோணிச்சு. அந்த பிரம்மச்சாரிக்கு ஏதோ ஒரு புண்ணிய விசேஷம், நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னு. இவர் குடும்பம், பந்துக்கள், லௌகிக உத்தியோகங்கள், பணம் சம்பாதிக்கிறது அப்படிலாம் இருக்க பிரவர்த்தி மார்க்கம் பேரு, அதுக்கு விமுகரா இருந்தார். அதுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல பிரம்மச்சாரி. இதுக்கு முன்ன கதைகள்ல கேள்விப்பட்டிருக்கோம், ஜடபரத்தர் சுகர் அப்படின்ட்டு. அவள்லாம் உலக நடப்பு எதையும் அறிய தெரியவே தெரியாது. அது போல இருந்தார் இவர். பணக்கர் சனந்தனருக்குலாம் நம்ம புகழ்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கூட இருப்பாளா? இந்த இந்த பிரம்மச்சாரி அப்படிதான் இருந்தார். நிவர்த்தி மார்க்கத்துல மட்டும்தான் ஈடுபாடு. தொண்டரைக்குடி ஆழ்வார் சொல்றார், கடை தலை சீக்க பெற்றால் கடுவினை கலையலாமே. இவருக்கு அந்த புருஷார்த்தம் இருந்தது. பெருமாளுடைய கோவில் பக்கத்துல போய் பெருக்கிறது, மொழுகிறது, பசு சாணியை கொண்டு வந்து தெளிக்கிறது, அதுல கோலம் போடுறது, இதெல்லாம் தானே பண்ணிட்டு இருந்தார் அந்த பிரம்மச்சாரி. இந்த மாதிரி கைங்கரியங்கள்ல கோவிலுக்கு அலங்கரணம் பண்ற கைங்கரியங்கள்ல ரொம்பவும் ஈடுபாடு. வைராக்கியம்னா ரொம்ப வைராக்கியம் அந்த பிரம்மச்சாரிக்கு. இவர் சத்சம்பிரதாய கிரகண காலக்ஷேபம் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு விருந்தையோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால உபகாரங்கள்லாம் நிறைய ஏந்திண்டு சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபந்தம்னு சொல்லிண்டு, தேவரீருக்கு அடியேன் சிஷ்யன், தேவரீரை சரணடைந்து விட்டேன், அடியனை ஆட்கொண்டருள வேண்டும் அப்படின்லாம் பிரார்த்தித்து அன்னையாதி மகாதேசி கிட்ட போவச்ச இவருடைய குணங்கள் நடத்தகள்லாம் பரீட்சித்து பார்த்தார். அன்னையாரியார் அவருக்கு சிஷ்யன் தோணித்து அவரை ஏத்தினார். அவருக்கு சத்சம்பிரதாயத்தெல்லாம் பிரசாதித்தார், கொடுத்தார், சொல்லிக் கொடுத்தார். அவர் ஏற்கனவே பகவானுக்கும் நிகமானது சிகனுக்கு பண்ணி வந்த ஏராளமான கைங்கரியங்கள்லாம் இன்னும் இன்னும் அபிவிருத்தி அடையட்டும் அப்படின்னு, அவருக்கு புருஷார்த்த பூர்த்தி உண்டாகட்டும், அவருடைய குறுக்குகள்லாம் குறிக்கோள்லாம் நிறைவேறட்டும் அப்படின்லாம் அனுபவித்தார். அவரை ரொம்ப பிடிச்சிருந்தபடினால இந்த ஆச்சாரியர் என்ன பண்ணார், தான் ஆராதிச்சிருந்திருக்கிற பகவன் மூர்த்திகள்ல இருந்து ஒரு மூர்த்தியை எடுத்து அந்த அனந்தாச்சாரியருக்கு ஏழை பண்ணி கொடுத்தார். இதை நீங்க ஆராதிச்சுன்னு வரணும் இனிமே இல்லை அப்படின்ட்டு. அவருடைய அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகத்தினால அந்த பிரம்மச்சாரிக்கு என்ன ஆச்சு, அவரும் ஒரு பஞ்சகால பராயணர் ஆயிட்டார். நித்தியம் துளசி ஜலங்களால அர்ச்சிக்கணுமே, அதுக்காக என்ன பண்ண ஒரு புஷ்போத்யான பூந்தோட்டமே ஏற்படுத்திட்டார். அந்த பூந்தோட்டத்துல துளசி தவிர நிறைய புஷ்பங்கள் எல்லாம் வளர்த்தார். விதம் விதமான புஷ்பங்கள் பெருமாளுக்கு உபயோகப்படுற புஷ்பங்கள். பெரியாழ்வார் கதையில வருமே, பெரியாழ்வார் ஒரு நந்தன மனத்தை தானே ஏற்படுத்தி அதுல புஷ்பங்கள்லாம் பயிரிட்டு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணார் அப்படின்றோம். அந்த மாதிரி பெரியாழ்வார் மாதிரி நந்தன மன கைங்கரியம் பண்றார். அந்த உத்தியானத்துல பெருமாளே ஏழி விகாரம் பண்ணணும், விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, தன்னுடைய உத்தியான மரத்து நடுவுல ஒரு மண்டபத்தை கட்டினார். அந்த மண்டபத்துல பெருமாள் தேவநாதனுக்கு தேசிகனுக்கு கூட மண்டபப்படி எல்லாம் உண்டு அப்படின்னு ஏற்படுத்தினார். ஸ்வர்கலோகத்துக்கு அலங்காரமா நந்தன வனம்னு கேள்விப்பட்டிருக்கோம். குபேரனுடைய அக்கா புடிக்கு அலங்காரமா சைத்திர ரசம்னு தோட்டம் கேள்விப்பட்டிருக்கோம் புராணங்கள்ல. அந்த மாதிரி ஒரு உத்தியான வனம் இவர் ஒத்தர தயார் பண்ணிட்டார். ரொம்ப ரம்யமா இருந்தது. அது நடுவுல வசந்த மண்டபம். அந்த மண்டபத்துல பெருமாளுக்கு வருஷ வருஷம் உற்சவம். ஒரு வருஷத்திலேயே பல தடவ உற்சவம், அதே மாதிரி பல வருஷங்கள் உற்சவம். இந்த கைங்கரியமும் பண்ணிட்டு இருந்தார். இது தவிர இன்னொரு கைங்கரியம், ஒவ்வொரு நாடும் கோவில்ல நிறைய திருவிளக்கு தீபங்கள் ஏற்பார். இவர் ஏத்தர தீபத்துல நாலு விசேஷம் இருக்கும்.
எங்க ஏத்துறார், எப்போ ஏத்துறார், எப்படி ஏத்துறார், எத்தனை ஏத்துறாருன்னு கேட்டா ஒவ்வொன்றுமே பிரமிக்கும்படியே அதை கேட்டுதான் இருக்கும். எந்தெந்த இடங்கள்லாம் ஸ்ரத்தாளுக்கள் பண்டித பக்தர்கள்லாம் கூட்டம் கூடுவாளோ அங்கெல்லாம் திருவிளக்கு, கோவில்ல எந்தெந்த இடத்துல திருவிளக்கு ஏத்தணும் தேர்ந்தெடுத்து நிறைய இடம் அங்கெல்லாம் விளக்கு வரிசையா இருக்குது. ஒரு இடத்துல மொத்த விளக்கா எங்கேயுமே இருக்காது, ஒரு வரிசை தான் அங்க மொத்தம் எண்ணெய் விளக்குதான். சூரியாஸ்தமன காலத்துல ஆரம்பிச்சா மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் அணையாம எரியும் அகண்டமா அஸ்தம விளக்கும். அப்படி எண்ணத்துக்கு ஏற்றுவாங்க, அதோட திரிகள்லாம் நல்லா நுந்தி விட்டு பிரகாசமா இருக்கும், அப்படியே ஒளிவட்டம் வரும். ஒவ்வொன்றும் அத்தனைக்கு மேல அந்த விளக்குகள் அவர் வச்சிருக்கிற வரிசையினுடைய அழகு இருக்க, இந்த விளக்குனால அலங்காரம் பண்ணுவார், விஷவரிசையா வச்சிருப்பார். அவர் வச்சிருக்கிற அந்த விஞ்ஞாசமே பார்வைக்கு அழகா இருக்கும், இப்படி விளக்க வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படி அந்த திவ்யாலயத்துல தீப கைங்கரியம் பிரதி தினமும் பண்ணிட்டு இருந்தார். அது மாத்திரம் இல்ல, கைங்கரியம் எத்தனை விதம் பண்ண முடியும், அத்தனையும் பண்ணிருந்தாங்க பிரம்மச்சாரி. தலிகர் பெருமாளுக்கு நித்தியப்படி சாயங்காலம் ஆச்சுன்னா நிறைய பக்ஷணங்கள், பக்ஷணங்கள் சரியா சமர்ப்பிப்பார். அதுல கூட நாலு விசேஷம், எவ்வளவு பட்சணும், எந்த பாத்திரத்துல பட்சணும், என்னென்ன வகையில பட்சணும், அந்த பட்சணத்துக்கு பின்னாலே எப்படி பயன்பாடு, இது எல்லாத்தையும் அவர் தன்ன விசேஷமா பண்ணியிருந்தார். ரொம்ப பெருசா பாத்திரங்கள் இதுக்குன்னே தயார் பண்ணிட்டார். அது பட்சண சமர்ப்பிக்கும் ஆளு ரொம்ப நிறைய பட்சணம் பண்ணணும் நித்தியபடியே. அந்த பட்சணங்கள் இருக்கிற பாத்திரங்கள்லாம் பல பலன் தேர்த்து வச்சிருப்பார். இந்த பாத்திரங்கள் பெருமாளுக்கு பண்ணி கொடுத்திருக்கார். திருமாலை வடை அப்படின்னு ஆரம்பிக்கும் பட்சணத்தினுடைய பட்டியல், பட்ச ஜாலங்கள் விதம் விதமா பட்சணம். பெருமாளம் செய்த பட்சணங்களை நித்தியம் பாகவத போக்கியில விநியோகம், அந்த ஊர்லேயே பாகவதா சமூர்த்தி அதிகம். இவருடைய கைங்கரியம் ஏற்பட்ட அப்புறம் நிறைய பேர் கோவிலுக்கு வர ஆரம்பித்தார். புதுசா நிறைய பேர், எத்தனையோ பேர் மகான்கள் வைதிகோத்தமர்கள் எல்லாரும் கோவில்ல வந்து பெருமாள் பிரசாதமா மகா கோஷ்டியில பட்சணம் விநியோகம் நடக்கும். இது மாத்திரம் இல்ல, அந்த பிரம்மச்சாரி இன்னும் சில கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுல ஒன்னும் சயனாசனத்து கைங்கரியம், பெருமாளுக்கு திருப்பள்ளி சமர்ப்பிக்கும் போது ராத்திரி வேளையில திருச்சேர்த்தியில இவர் நித்தியம் என்ன பண்ணுவார், சந்தன கைங்கரியம் ஸ்ரீராங்க கைங்கரியம் இது ரெண்டும் இவருடைய பண்பு. நிறைய சந்தனம் சேர்ப்பார், அந்த சந்தன சேர்த்தை இவர் எது தொட்டாலும் ரொம்ப விசேஷமா தான் பண்ணுவார். சந்தனத்துக்கு நிறைய பச்சைகள் போறோம், வாசன திரவியங்கள்லாம் நிறைய சேர்த்து இந்த சந்தனம் வரைக்கும் தூரத்திலேருந்தே பெரிய பரிமளம் வரும். அப்படிப்பட்ட சந்தனத்தை சேர்த்து சேர்த்து வருவார் பெருமாள். அதே மாதிரி ஸ்ரீராங்கம்னு ஒரு சலுகை ஆசிரியர் சமர்ப்பிப்பார். நம்மளால ஸ்ரீராங்கம் பண்ணணும்னா சலுகையா பண்ணி பிரசாதம் பண்ணிட்டு அதுல பாலையும் வெள்ளத்தையும் சேர்ந்து தான் பண்ணுவோம், அவர் அப்படி பண்ண மாட்டார். பால்லையே தான் அது வேக வைப்பார், அரிசிய கடைசியில வெள்ளம் மாத்திரம் சேர்த்துப்பார். அந்த மாதிரி விசேஷமான ஸ்ரீராங்கம் நிச்சயம். அது தவிர தேசிக சந்நிதியில திருவாராதனம் பண்றதுக்கு புதுசா வெள்ளி வட்டில், அதுக்கு முன்னா வட்டில் இருந்தது ஆனா வெள்ளியில இல்ல, இந்த சுவாமி இந்த பிரம்மச்சாரி சுவாமி வெள்ளி வட்டில்லாம் வாங்கி சமர்ப்பித்தார். அது தவிர ஒரு பல்லக்கு ஒண்ணு புதுசா பண்ணினார், அந்த பல்லக்குல கூட நிறைய விசேஷங்கள் என்னன்னு கேட்டா அதுல தங்கம் முலாம் பூசி இருந்தார். அப்புறம் அந்த பல்லக்கு வஸ்திரங்கள் வெவ்வேறு வஸ்திரங்கள் நிறைய வச்சு இன்னைக்கு ஒரு வருஷம் நாளைக்கு வேற ஒரு பல்லக்கே புதுசாயிட்ட மாதிரி இருக்கும், ஆச்சரியமான பட்டு வஸ்திரங்கள்லாம் நிறைய அந்த பல்லத்துக்குன்னு வாங்கின. அப்புறம் இது தவிர இன்னும் சில கைங்கரியங்கள், அதுல ஒன்னும் ஒரு ஆசனம் ஒண்ணு புதுசா பண்ணி சமர்ப்பித்தார். அந்த ஆசனத்துக்கும் தங்க மூலம் பூசியிருந்தார். திவ்யமான சிம்ஹாசன வடிவத்துல ஒரு ஆசனம் நித்தபடிக்காக. அது தவிர ஒரு வாகனம் ஒண்ணு தோடுக்கினியா இவர் பண்ணினார் இந்த பிரம்மச்சாரி. அதுலயே பிரபைய வச்சு
பிரதானா ஒளி கதிர்ன்ற அர்த்தம் மாத்திரம் இல்ல, சூரிய பிரபா சந்திர பிரபா மாதிரி பிரபைனோட ஆகாரத்துல மூலியம் அதை வச்சு சதுரமா நாலு மூலையோட பண்ணினார். அந்த நடுவுல அது அதனுடைய நடுவுல குரங்கமயமா ஒரு பீட்டம் ஒண்ணு தங்க பீட்டம், அதுதான் பெருமாள் ஏழணும் அப்படி ஒண்ணு புதுசா பண்ணி சமர்ப்பித்தார். இந்த மாதிரி எத்தனை விதமான திருப்பணிகள், இதெல்லாம் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதே தவிர இன்னும் பல பல திருப்பணிகள் கைங்கரியங்கள். அந்த ஒரே சுவாமி கட்டியம், ஆனா கைங்கரியம் நித்தியம் பண்ணி நித்தியம் அவர் சிந்தியாலேயே நிறைய பண்ணிருக்க. நம்ம சம்பிரதாயப்படி சொல்லணும்னா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வவித கைங்கரியம் அப்படின்னு ஒண்ணு பாஷ்யக்கார சுத்தியிலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வாயாத சொல்றோம், அது எப்படி இருக்கும் பார்க்கணும்னா திருவேந்தபுரத்துல இந்த பிரம்மதாரி சுவாமி பண்ற கைங்கரியத்தை பார்க்கணும். அப்படி பண்ணிட்டு இருந்தார் அவர் பண்ணையாரி மகாதேசத்தினுக்கு முகப்பு. நம்ம கிட்ட வாசித்தவன் நம்ம சிஷ்யன்னு சொல்லிக்கிறவன் இப்படி யாரும் நினைச்சு பார்க்க முடியாதபடி பெருமாளுக்கும் தேசத்துக்கு இவ்வளவு கைங்கரியங்களை பண்றாரு அப்படின்ட்டு சுவாமிக்கு ஆதிசேஷம்னா ஞாபகம் வந்தது. ஆதிசேஷம் தான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூங்கட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கரவு அப்படின்னு விதம் விதமா ஒத்தரா இருந்துட்டே தானே குடையாறது தானே படுத்தையாறது தானே பாதுகையாறதுன்னு எத்தனையோ விதமா பண்றதா சொல்றாளோ ஆதிசேஷன. அதே அந்த ஞாபகம் இவருக்கு வந்தது, இந்த பிரம்மச்சாரி சுவாமியானவர் தான் ஒருத்தராகவே எப்படி இவ்வளவு கைங்கரியங்களை பெருமாளுக்கு பண்ணார் அப்படின்ட்டு. அதனால இவர்கிட்ட உகப்பு. ஆதிசேஷனுக்கு திருவனம் தாழ்வான் அனந்தன்ற பேர் இருக்கிறதுனால இந்த பிரம்மச்சாரிக்கு இதுக்கு முன்ன பேர் என்னன்னு தெரியல. இந்த அனந்தாரியங்கிற பேரை அன்னையாரிய மகாதேசன் அந்த பிரம்மச்சாரிக்கு சூட்டின்னுதான் சொல்றான். ஆதிசேஷன் போல நீர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இனிமேல் அனந்தாரியம்னா நான் உங்களுக்கு கூப்பிட போறேட்டோம். அந்த இல்ல இந்த ஊர்ல எல்லாரும் அனந்தாச்சார அனந்தாச்சாரம் சொல்லிட்டு இருக்கான். அந்த திருநாமத்தை இட்டார் அவருக்கு. இப்படி அந்த திவ்ய தேசத்துல திருவேந்திபுரத்துல ரொம்ப கோலாகலத்தோட வைபவத்தோட அன்னையார் மகாதேசிகனுடைய சம்பிரதாய பிரவர்த்தனை நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல சேர்ந்தவர் ஒருத்தர் நியாய சாஸ்திரத்துல கரை கண்டவர். சம்பிரதாயிகள் பொதுவாகவே இன்னைக்கும் கூட வேதாந்தத்துக்கு முன்ன நியாயத்தை எல்லாரும் சொல்லி கொடுத்துடுறான். நம்மள வாழ விட மாத்தாள்ல நியாய சாஸ்திரக்காரன் அதிகமா இருக்கான். அந்த சுவாமி பேரு திம்மையாச்சாரின்னு பேரு. அவர் வந்து ஏதோ போற வாக்குல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல ஏதோ குறை சொல்ல ஆரம்பிச்சார். பத்த சித்தாந்தத்துக்கு அனுகூலமா அவர் பேசுறார். அவர் பேரு தப்பில்ல, ஆனா நம்ம சித்தாந்தத்துக்கு தூஷணம் சொல்றார். சுவாமிக்கு அந்த திம்மையாச்சாரிய ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் இவர் தூஷணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரத்துல ஒரு குதூகலம் ஏற்பட்டது. சரி, இவர் சொல்றத பத்தி கேட்டு விசாரிப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்ற யுக்திகள் எல்லாம் கேட்டு அதெல்லாம் தப்பு அதுக்கெல்லாம் கண்டனம் சொல்லணும் அப்படின்னு இவர் இந்த சுவாமிக்கு அன்னையாரி மகாதேசிகனுக்கு எண்ணம். ஆனா அந்த சமயத்துல சுவாமியினுடைய சிஷ்யர்ல உட்கார் இருந்தார். சுவாமி சன்னதியிலேயே ஆசிரியித்தவர், நியாய தந்திரத்துல கரை கண்டவர், வேதார்த்தமா தியானம் பண்ணிருக்கார் சுவாமி கிட்டேதான். அவர் புத்தியில பிரகஸ்பதி மாதிரி இருப்பார்னு சொல்றார். அவர் வங்கிபுரத்து நந்தி வம்சம், வங்கிபுரத்தாச்சார் வம்சம். அவருடைய பேர் விக்கிரகம் தேசிகாச்சார். தேசிகாச்சார் தான் பேரு, விக்கிரகம் அவர் சரஸ்வதி விக்கிரகம்னு பட்டம் வாங்கியிருக்கார். அந்த நாள்ல அவர் இந்த சுவாமி கிட்ட தேவரின் அடியன நியமிச்சா போறோம், அந்த திம்மையாரியர் கிட்ட நான் போய் நம்ம மதத்தை ஸ்தாபனம் சொல்றேன், சுவாமி ஏழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர் சுவாமி நியமனப்படி திம்மையாச்சாரியரோட வாதம் பண்றதுக்கு போனார். யாரு? விக்கிரகம் தேசிகாச்சார் அப்படிங்கிறவர். ஆறு நாள் ராத்திரி வேளையில பிரதி ராத்திரியும் ரெண்டு பேருக்கும் வாதம் நடக்கிறது. எந்த ரெண்டு பேருக்கு? திம்மையாரியருக்கும் இந்த விக்கிரகம் தேசிகாச்சாருக்கும். ரெண்டு பேரும் பண்டிதர்.
ரெண்டு பேரும் நியாயத்துல கிடக்கின்றவன். அதனால வாத பிரதிவாதங்கள் வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா கடைசியில ஆறு நாள்ல தேசிகாச்சார் தென்மையாருடைய கொள்கைலாம் கண்டித்தாச்சு. மத்வாச்சார் தோத்து போனேன்னு ஒத்துட்டார். மத்வாச்சார் சொல்றோம், ஆனா அவர் மத்வாச்சார் பிரசித்த மத்வாச்சார் வேற, அந்த மத்வ சம்பிரதாயத்தை வந்து ஆச்சாரு, அதனால இவரை மத்வாச்சாரம் சொல்லிட்டோம். திம்மையாரியர் தான் இவர் பேரு. அவர் பார்த்தா இந்த சுவாமி அன்னையாரி மகாதேசிகனுடைய வித்யார்த்திகளே இப்படி இருந்தா, இவ்வளவு பண்டிதாலா இருந்தா, அவாலையே என்னால சமாளிக்க முடியல, சுவாமியினுடைய பாண்டித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி ஆச்சரியப்பட்டார். அவர் சொல்லிட்டா, இதுக்கு மேல வாதம் பண்றதுக்கு எங்கிட்ட சரக்கு இல்லப்பா, நான் ஓங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கு போயிட்டேன். அப்போ திருவேந்திபுரங்கிற திவ்ய தேசத்துல ரொம்ப நாள் இருந்தார் சுவாமி. தர்சன பிரவர்த்தனம் தான் முக்கிய காரியம். தர்சன பிரவர்த்தனம் தான் என்ன காலட்சேபம், சித்தாந்த பிரச்சாரம். அதுக்கு பிறகு அங்கேருந்து ஸ்ரீ மதுராந்தகம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு கொஞ்ச நாள் அங்க வசிக்கலாம் அப்படின்னு போனார். ஏன் அவர் மதுராந்தகம் போனார் அப்படின்னு, அவருக்கு ஏன் அந்த ஊர் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்கு. ஒன்னும் அந்த சக்கரவர்த்தி திருமகன் கோதண்டராமர் கோயில் கொண்டிருக்கிறார், சேவிக்கணும். ரெண்டாவது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு எது முக்கியம்னா சரணாகதி. சரணாகதிக்கு முதல்ல ராமன் தான், அபயம் சர்வபூதேபியோ ததாம்யே தத் விரதம் மம, சக்கரதேவ பிரபன்னா என்ற ஸ்லோகத்துல சரணாகத ரட்சணத்தை தன் விரதம் அப்படின்னு சொல்லி நான் தீட்சை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா, அந்த சரணாகதி பத்தி தானே நம்ம காலட்சேப பிரவர்த்தனங்கள் எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த சரணாகத ரட்சண விரதியான அந்த ராமனை தானே நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு இவருக்கு தோணிடுக்கும். அதுக்கும் மேல முக்கியமான காரணம் ஒண்ணு இருந்தது. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப முக்கியமானவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் உடையவர் பகவத் ராமானுஜர். அவருக்கு இந்த ஊர்ல அனுகிரகம் கிடைச்சது மதுராந்தகத்துல. அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா, பெரிய நம்பி இளையாழ்வாருக்கு துவஜ மந்திரத்தை உபதேசித்து பஞ்ச சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணினது அந்த ஸ்ரீ மதுராந்தகத்துல. இந்த அனுகிரகம் தான் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையே நிறுத்துறதுக்கு வழி ஏற்படுத்தது. அதனால நம்ம சித்தாந்தத்துக்கு முக்கியமான திவ்ய தேசம் மதுராந்தக கஷேத்திரம் அப்படின்னு அன்னையார மகாதேசன் புரிஞ்சுண்டு அந்த தேசத்துக்கு போனார். அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி பெருமாள் மங்களதாசம் பண்ணினார். இந்த ஸ்லோகம் தேசிகன் அருளி செய்த ஸ்லோகம். இது ரகசியத்துறை சாரத்துல இருக்கு. இந்த ஸ்லோகம் ராமன் விஷயமாக இருக்கு, அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லி அங்க போய் ராமனை மங்களாசாசனம் பண்ணினார் அன்னையார் மகாதேசிகன். அதுக்கப்புறம் உடையவர் அந்த அந்த ஊர்ல உடையவர் கிரகஸ்தன் திருக்கோலத்துல ஆச்சாரியராக பெரிய நம்பியோடு கூட இருக்க. அது ஒரு விலட்சணம். மற்ற ஊர்லாம் பாஷகார் சந்திப்போனா பாஷகார் சன்னியாசியா தான் சேர்ந்து சாதிப்பார். அந்த உடையவர் அன்னையார் மகாதேசிகன் மங்களாசாசனம் பண்ணினார். அந்த உடையவருடைய அந்திம கால கட்டளைன்னு என்ன தர்மோபதேசம்னு அஞ்சு பண்ணியிருக்கார். அதுல முதல் முதல் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு கட்டளை போட்டிருக்கார் அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் உடையவர். அதனால அந்த முதல் கட்டளைய நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்தனம் பண்ற. அந்த ஊர்ல இருக்கிற பாகவதால்லாம் உபாதான காலத்துல இவருக்கு என்ன அமுந்திரி சமர்ப்பிக்கிறாளோ அதை வாங்கிட்டு அயக்ரீவ ஆராதனம், இவருடைய ஆராத்தியதையும் அயக்ரீவம் ஆராதனம் காத்தால ஆபேகமத்திலிருந்து ஆரம்பிச்சு ராத்திரி யோகம் வரைக்கும் பண்ணிட்டு அந்த ஊர்ல நிரந்தர வாசம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த ஊர்க்காரெல்லாம் இந்த மதுராந்தகத்திலையும் தேர் இல்லாம இருக்க இந்த சுவாமி ரொம்ப சுலபமா திருவேந்திபுரத்துல ஒரு தேரை பண்ணி வச்சுட்டாரு ஒரே வருஷத்துல. நம்ம ஊர்லயும் அதே மாதிரி நிலை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமர் கோவிலுக்கும் ஒரு தேரை பண்ணணும் அப்படின்னு அந்த ஊர்காரெல்லாம் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா.
அவரும் யோசிக்கல, சரி சரி நடக்கிறது அப்படின்னு ஒத்துட்டார் பகவன் நேமனும் இப்படி அப்படின்ட்டும். மறுபடியும் மதுராந்தகத்துக்கு சமீபத்தில் இருக்கிற அக்ரஹாரங்களுக்கு எல்லாம் திரவிய சம்பாதிக்கிறதுக்காக எழுந்தொழினார். முன்ன போலவே அங்க இருந்த ராகவத்தான் நிறைய திரவியங்களை சமர்ப்பித்தார். சில பேர் பணமா கொடுத்தா, சில பேர் பொருளா கொடுத்தா, எல்லாத்தையும் ஏத்துங்க. நல்லா அதை விட அதிக உயரமா அதிக பரப்பளவு கொண்டதா பெருசா ஒரு தேரை கட்டி முடிச்சார் மதுராந்தகத்துல. அதுக்கும் மேல கூட அவர் சேர்த்த பணம் தேருக்கும் மேல கூட சேர்ந்து கொடுத்தவருக்கு 3 சம்வத்சர காலம் மதுராந்தகத்திலே வாசம் பண்ணினார். அந்த மதுராந்தக ராகவனுக்கு நித்தியப்படி ஆராதனத்துக்காக ஊர்த்தி கூட ஏற்படுத்தினார். அதாவது நெல்ல போலன்னா கூட வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டார். அந்த நெல்ல போலன் வெள்ளக்கல்லேருந்தே பெருமாளுக்கு நித்தியப்படி ஆராதனை எல்லாம் கூட நடக்கும். அந்த மாதிரி வியவஸ்தையெல்லாம் ஏற்படுத்தினார் மதுராந்தகன் காராளுக்கு. இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம். கோவில் மொத்தமே பராமரிக்கிறதுக்கான செலவு அத்தனையுமே அவர் கொடுத்துட்டார். மறுபடியும் மதுராந்தகத்திலிருந்து இந்த 3 வருஷம் ஆன பிறகு திரும்பி திருவேந்திபுரத்துக்கே எழுதினார். திரும்பி ஸ்ரீபாஷ்யத்தில் ஒட்டிச்சுண்டு நிறைய நாள் திருவேந்திபுரத்தில் வசித்தார். அப்போது அவருக்கு சஷ்டிர்த பூர்த்தி சமயம் வந்தது, 60 திருநட்சத்திரம். அதுக்காக பெருமாளுக்கு விசேஷமா ஆராதனத்தெல்லாம் நடத்தினார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருக்குழந்தை ஆறாவது முதனை சேவிக்கிறதுல அபிலாஷம் ஏற்பட்டது. திருக்குழந்தை எழுந்தருளினார். ஆறாவது முதனை மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கேயே எழுந்திருளி இருந்த சமயத்துல ஒரு சம்பவம் நடந்தது. எத்தனையோ சம்பவங்கள்ல ஒரு சம்பவம் இந்த ஓலைச்சுவடியில எழுதியிருக்காங்க. ரங்கராமானுஜ சுவாமி அப்படிங்கிற வித்வான், வாஸ்தவத்துல அவர் பேரு லட்சுமிபுர சக்கரவர்த்தி ஆச்சார் சுவாமின்னு பேரு. பின்னால் அவர் கேதாண்டவர்த்தி சுவாமின் பிரசித்தியாரே போடுறார். அவருடைய பூமாசனம் அந்த சக்கரவர்த்தி ஆச்சார் சுவாமி ஏற்கனவே சீபாட்ட காலத்தில் எல்லாம் பண்ணிட்டார். யார்கிட்ட பண்ணா தெரியுமா? வேதாந்தரமானுக்கு சுவாமின்னு ஆண்டிகாட்டு சுவாமிக்கு பேரு. இந்த ஆண்டிகாட்டு சுவாமி கிட்ட காலட்சம் எல்லாம் முடிச்சுன்னு வந்துட்டான். ஆண்டிகாட்டு சுவாமி மங்கீபுரம் சுவாமின்ற பேர்ல ஒரு பிரசித்தமான ஒரு சத்திரே இந்த பிரதம் தான் எழுந்திருந்தார். அவரை பத்தி சொல்லணும்னா, இந்த அன்னையாரிய மகாதேசிகன் எந்த ஆச்சாரியர்கிட்ட ஆசைத்தாரோ வைத்தூர் சுவாமி, அந்த ஆச்ச வைத்தூர் சுவாமி கிட்ட இந்த ஆண்டிகாட்டு சுவாமியும் சிஷ்யரா இருந்தவர். அப்படி பார்த்தா இவா ரெண்டு பேரும் சத்தியத்தேன்னு கூட சொல்லிக்கலாம். அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணினவர் இந்த கேதாண்டப்பட்டி சுவாமி லட்சுமி சக்கரவர்த்தி ஆச்சார் சுவாமி. இவர் அன்னையாரிய மகாதேசிகன் கிட்ட இவர் திருவேந்திபுரத்தில் வந்து என்ன பண்ணார், தான் ஏற்கனவே கத்துந்த வேதாந்த வித்யானது பிரதிஷ்டப்படணும் மறக்காம நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வேதாந்த வித்யை அன்னையாரி மகாதேசிங் கிட்டையும் அந்த பாலச்சர கோஷ்டிலேயே உட்காந்து சிந்தனை பண்ணினார். இவர்கிட்ட அவ்வளவு அதிக பக்தி அவருக்கு. அந்த சுவாமி என்ன பண்ணார், சன்னியாசம் சுவீகரிக்கிறதுக்கு முன்னால அன்னையாரி மகாதேசிகர்கிட்ட வந்து அவருடைய நியமனத்தை வாங்கிட்டு அப்புறம்தான் சன்னியாசம் பண்ணிக்கணும். என்ன, இவர் ஒரு விதத்துல ஆச்சாரியரோ இல்லையோ, அதனால திருக்குழந்தைக்கு எழுந்திருளினார் அந்த சுவாமி. அவர் இவர்கிட்ட நியமனம் மாத்திரம்தான் எதிர்பார்த்தார். ஆனா அவர் எதிர்பார்த்ததுக்கு மேல நிறைய சௌகரியம் தான் பண்ணி கொடுத்தார் அன்னையாரி மகாதேசிகன். ஏன் இவர் அப்படி பண்ணாருன்னா, அன்னையாரி மகாதேசிகனுக்கு என்ன விருப்பம்னா, நம்முடைய தேசிக தரிசனம் இருக்கே, ராமானுஜ தரிசனம், தேசிக தரிசனம், விசேஷாத்வைத சித்தாந்தம் சொல்றோமே, இது பலமுகமா எல்லா இடத்துலையும் அப்படியே தழைச்சு தழைச்சு செழிக்கணும் அப்படிங்கிறது இவருடைய விருப்பம். அதனால இந்த லட்சுமிபுரம் சுவாமி இருக்காரு, இவர் குருவாய் சார் சன்னியாசம் பண்ணிக்கிறேங்கிறாரு, இது இதுக்கு உபயோகப்படும் சித்தாந்த அபிவிருத்திக்கு அப்படின்னு நம்ம கணிச்சார். அதனால இவருடைய சன்னியாசாசன ஸ்வீகாரத்துக்கு சரி பண்ணிக்கோ, அவர் நீ கேட்டபடியே பண்ணு அப்படின்னு ஒரு ஆர்வத்தி நியமனம் கொடுத்து திருப்பி அனுப்பிச்சுக்கலாம். அப்படி அனுப்பாம நானே உனக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல அமுதன் சந்நிதி அங்கேயே ஆசிரம ஸ்வீகாரத்தை நடத்தி வச்சான். இவர் எப்படி நடத்தி வைக்க முடியும், இவர் கிரகத்தை ஆசிரம ஸ்வீகாரங்கிறது ஒரு சன்னியாசியை வச்சுட்டுதான் நடத்த முடியும். இவர் என்ன பண்ணார்,
அந்த சமயத்துல அங்க ஒரு சுவாமி எழுந்தருள் இருந்தார், ஒரு சன்னியாசி. அவர் மூலமா அவர் துவாரமா வச்சுட்டு இவருக்கு சன்னியாசிரமத்தை அங்கீகாரம் பண்ணி கொடுத்துட்டார். அப்புறம் சரணாசிரம பரிகிரகம் ஆயிடுத்து, அதாவது சூரியாசிரம ஸ்வீகாரம் ஆயிடுத்து இந்த லட்சுமிபுர சுவாமிக்கு. எப்பவும் சன்னியாசம் ஸ்வீகாரம் போது பேரை மாத்தி வச்சுக்கிற வழக்கம். இதனால சக்கரவர்த்தி ஆச்சாரம் வச்சிருந்தார். இப்ப சன்னியாசிக்கு என்ன பேர் வைக்கிறது அதையும் இவரே தான் தேர்ந்தெடுத்தார். அண்ணாரி மாதத்துக்கிறே நமக்கு ரங்க ராமானுஜன் அப்படிங்கிற பேர் அப்படின்னு வச்சார். ஏன் அந்த பேர் எடுத்தார் ரங்க ராமானுஜன் அப்படின்னா, நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில சில நூற்றாண்டுகளுக்கு முன்ன ரங்க ராமானுஜ முனின்னு ஒருத்தர் ரொம்ப மகாபிரசித்தரா இருந்தார். 10 உபனிஷத்துக்கும் நம்முடைய சம்பிரதாய ரீதியில பாஷ்யம் எழுதினார். அவருடைய தனியன்லயே பார்த்தாலும் ஏனோ பனிஷதாம் பாஷ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பனியனே அவருக்கு. அவருக்கு ரங்கராமானுஜமுனின் திருநாமம் இருக்கிறதுனால அவருடைய திருநாமத்தையே இவருக்கும் சூட்டினார். நாமவகனங்கிறதும் ஒரு தாஸ்யம் இல்லையோ, அப்படி இவரை சன்னியாசி ஆக்கிட்டு அன்னியாழ மகாதேசிக்கரே என்ன நியமிச்சார், நீ வந்து இங்கேருந்து வடக்கு பக்கமா போ சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்கு. அவர் வடக்கு பக்கம் வடதேசம் சொன்னது தமிழ்நாட்டிலே இருக்கிற வடக்கு பகுதி. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, பல பல ஊர்கள்ல பல பேர் பிரதர்சனம் பண்ணணும் தென் தேசத்துல, அதாவது ஸ்ரீரங்கத்துல. இவர் ஏற்கனவே பெரியாண்டவன் ஒருத்தருக்கு சிபாரசு எல்லாம் பண்ணி கைங்கரியத்துக்கு நியமிச்சிருந்து அவர் சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கார். நடுதேசத்துல அதாவது திருவேந்திபுரத்துல ஆண்டுகாட்டு சுவாமியே எழுந்துள்ளிருக்கார். அப்ப வடதேசத்துல முடித்திரைய சன்னியாசின்னு எவரும் இல்லாம இருந்தது. அந்த குறை தீர்றதுக்காக இந்த கேசாண்டிபட்டி சுவாமிய நீ காந்திபுரத்துக்கு போ அப்படின்னு இவர் நியமிச்சார். அவர் புதுசு எல்லாம், அவர் தனியா வந்தார். இவர் சன்னியாசாசிரமத்தை பண்ணி அவர் போனா எப்படி தனியா இப்படி, அதுக்காக என்ன பண்ணார், இவருக்கு நிறைய சிஷ்ய சமிருத்தி. அன்னியாரி மகாதேசிகருக்கு நிறைய சிஷ்யால் இருக்கார். அந்த சிஷ்யாலேருந்து ஒருத்தரை கூட்டு இந்த சுவாமிக்கு துணைக்கு போனி காஞ்சிபுரம் வரைக்கும் போய் கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அவருக்கு நிறைய தெம்பு வந்தது. அந்த புது சன்னியாசிக்கு திருக்குடந்தையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் துணையை கூட அனுப்பிச்சிருக்காரு இவர் அப்படின்ட்டு. அங்க போய் காஞ்சிபுரத்தை இன்னைக்கு கூட கேத்தாண்டிபட்டி சுவாமி ஆசிரமம் இருக்கு காஞ்சிபுரத்துல, விசேஷமா அங்க வசிச்சுட்டு இருந்தார். இந்த காரியம் ஆன உடனே இவர் என்ன பண்ணார், திருக்குடந்தையிலேருந்து கிழமை அநியாயம் ஆகிச்சிக்க திருவேந்திபுரம், திருவேந்திபுரத்துல இருந்து நாவல் பாக்கம், நாவல் பாக்கத்துல இருந்து பெருமாள் கோயில், இப்படி 4 ஊருக்கு. முதல்ல இந்த 4 ஊர்ல அன்னியாரி மகாதேசிகன் சிதகால வாசம் பண்ண ஊர் அப்படின்னு 6 ஊர் இருக்கு. அந்த 6 ஊர்ல 6 ஊர்ல வருஷக்கணக்குல வாசம் பண்ணியிருக்கேன். முதல்ல திருவேந்திபுரம் போனார், மறுபடியும் தேவநாதன் தேசத்துல மங்களா சாசனம் பண்ணினார். அதுக்கு பிறகு தங்க ஊருக்கு போனார் நாவல் பாக்கத்துல, அங்க கொஞ்ச காலம் மதித்தார். அதுக்கு பிறகு காஞ்சிபுரம் எழுந்துள்ளினால் பெருமாள் கோயில் அப்படின்னு சம்பிரதாய வழக்கு. அந்த ஊர்ல சித்திர மாசம் முதல் கார்த்திகை மாசம் வரை 7-8 மாசம் அங்கு வசித்தார். அந்த சமயத்துல தான் ஏற்பாடு பண்ணி கேத்தாண்டிப்பட்ட சுவாமி ரங்கராமானுஜ சுவாமி ஆசிரமத்தை காஞ்சிபுரத்துல ஏழுந்தாரு. அவருக்கு இன்னும் சில சௌகரியங்கள்லாம் ஏற்படுத்தி தந்தார். அங்க தன்னை சேர்ந்த சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் அந்த சுவாமி கிட்ட ஆசிரியுங்கோ அப்படின்னு சொல்லி அவரை அவருக்கு சித்தர்களா சேர்த்து கொடுத்தார். ஏன்னா அந்த சுவாமியினுடைய ஆராதனை நல்லா நடக்கணும் போது ஒரு சன்னியாசிய வெறுமை கொடுத்தா இப்படி கஷ்டமாட்ட, அதுக்காக அவருடைய திருவாராதனம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் கூட இவர் தான் பண்ணி கொடுத்தார். கொடுத்துட்டு மறுபடியும் தங்க ஊர் நாவல் பாதத்துக்கே திரும்பி வந்தார். அந்த சமயத்துல இவருக்கு விருத்தரா போயிட்டார், முதுமை, அதனால அசக்தி. ஒரு முடிவு பண்ணிட்டா இனிமே வெளியூர் பிரயாணம் எல்லாம் தன்னால பண்ண முடியாது அப்படின்ட்டு. என்ன பண்ணா, நம்ம சொந்த ஊர் இருக்க நாவல் பாப்பா அங்கேயே நிரந்தரமா வசிக்க வேண்டியதுதான், என்ன மீதி இருக்கிற ஆயுக்கு ஒரே ஊர் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அந்த சமயத்துல அவருக்கு திருநட்சத்திரம் 64. அந்த ஊர்ல உள்ளூர்லயும் இவர்கிட்ட ஆசிரியத்தை நிறைய உள்ளூர்காரெல்லாம் சிஷ்யெல்லாம் இருந்தான். இவர்கிட்ட ரொம்ப பக்தியா இருந்தான். அதனால அந்த ஒரு புது வீடு கட்டி வசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிஷ்யால்லாம் என்ன பண்ணா, வீடு கட்டுறதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் திரவியங்கள்லாம் சமர்ப்பிச்சா. பெருசா ஒரு திருவாளிகை ஒன்னு கட்டி கொடுத்தா நாவல் பாக்கத்துல இவர் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த திருமாளிகைக்கு சுவாமி திருமாளிகை அப்படின்னு தான் பேர். நாவல் பாக்கத்துல சுவாமி திருமாளிகைன்னா அந்த ஒரு ஆசிரியர் காமிப்பான்.
அப்படி அந்த கிரகத்துல ஆனந்த வருஷம் அந்த கிரக நிர்மாணம் ஆரம்பிச்சது. அடுத்த வருஷம் ராட்சச வருஷத்துல தை மாசத்துல கிரக பிரவேசம் பண்ணிட்டார். அங்கேயே பெருமாளுக்கு தனியா ஒரு பூஜா கிரகம் பெருமாள் ஏழை பண்ணார். ஹயக்ரீவ மூர்த்தியை திருவாராசனத்தை விசேஷமா நடத்திட்டு இருந்தார். அதுக்கடுத்து நல வருஷம் பெண்கள் வருஷம் ரெண்டு வருஷமும் நாவல் பார்த்துட்டே எழுந்துள்ள இருந்தார். இந்த கிரகத்துல அந்த சுவாமி ஆராதித்த ஹயக்ரீவ மூர்த்திக்கு ஸ்ரீ சந்ததிக்காரெல்லாம் கூட ஒரு நூற்றாண்டுக்கு மேல திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தா அதே திருவாளி வேலை. அதுக்கு பிறகு அங்கிருந்து பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளினார். இப்போ சரித்திரம் பெருசா நீண்டு போயிட்டே இருக்கு. அதுல நடுவுல சில இடங்களை விட்டுட்டு கிட்டத்தட்ட முடிவும் கிட்ட போயிடலாம். நிறைய பண்டிதர்கள் அவர் ஏற்படுத்தினதுனால பல ஊர்கள்ல பொலிக பொலிக பொலிகள் அப்படின்னு சொல்வாரோ இல்லையோ திருவாய்மொழியில, அந்த மாதிரி வைஷ்ணவ ஸ்ரீய நிறைய ஊர்கள்ல அதிகமாக்கினார். ஆனா இப்ப நாவல் பாக்கத்துல வீடு கட்டிட்டு திருமாளிகையில அயக்னி வாராதனம் பண்ணிட்டு இருந்தா கூட இவருக்கு பழப்பு கஷ்டமா போயிடுச்சு. இவர் வேதாந்தங்கள்லாம் நிலைநாட்டினார் சரி, சொந்த ஊர்ல புதுசா திருமாளிகை கட்டினார் சரி, ஐக்கிரிய ஆராதனத்தை பண்ணி வந்தார் சரி, ஆனால் வீடும் விக்கிரகமும் இருந்தா போருமா? சொத்துன்னு ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு சொந்த பிள்ளைன்னு யாரும் கிடையாது. இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்தையும் சின்ன வயசுலயே உறவுக்கார ஆளுக்கு எல்லாம் தார வாத்து கொடுத்துட்டார். ஜீவனோபாயமே இல்லாது போயிடுது. ஐக்கிரிவு ஆராதனத்தையே சரியா பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது? நம்ம நினைச்ச எதிர்பார்க்கிற மாதிரிதான் சிஷ்யால் தான் உதவி பண்ணா. எப்படி உதவி பண்ணா அப்படின்னா, இவருக்கு சுவாமி திருவடி ஒரு சிஷ்யர் இருந்தார், ரங்காச்சாரன் பேரு, வெளியூர்காரர், அதோ தெற்கு தேசத்துல அதிகாரியா இருந்தார். லௌகிக்கர் போல இருக்கு, எந்த விதமான அதிகாரியா அதெல்லாம் இதுல புத்தகத்துல தெரிவிக்கல. ஆனா சுவாமியினுடைய சிஷ்ய கோட்டையில சேர்ந்தவர், ரொம்பவும் ஸ்ரத்தாலு. அதனால அவர் கொஞ்சம் தனிகரா இருந்தபடினால அவர் என்ன பண்ணார், சுவாமியினுடைய நித்தியப்படி அயதெய்வ ஆராதனத்துக்காக நிலப்புலம் ஏதாவது பூமி வாங்கிவிடலாம், வயல்வெளியெல்லாம் வாங்கி கொடுத்து விடலாம்னு ஆரம்பித்தார். அவருக்கு அந்த ஊர்ல வாங்க முடியல, எங்கடா எங்க கிடைக்கிறது அப்படின்னு தேடிட்டே போனார். அவருக்கு வேற ஒரு ஊர்ல இடம் கிடைச்சது. அந்த ஊர் எதுன்னா, நம்ம சுவாமிக்கு மாகா ஊர் இருக்க கொத்திமங்கலம், அந்த கொத்திமங்கலத்துக்கிட்ட பக்கத்து கிராமம் தத்தலூர்னு பேரு. அந்த தத்தலூருங்கிற கிராமமே விலைக்கு கிடைச்சது நிறைய. இவரும் பெரிய பணக்காரரோ இல்லையோ கிராமத்தையே விலைக்கு வாங்கிட்டாங்க. மறுபடியும் சுவாமி கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, கொத்திமங்கலம் பக்கத்துல தத்தலூர் ஒரு கிராமம், இந்த சுவாமி சீக்கிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திட்டார். சுவாமி அப்ப கொஞ்சம் ஊரை விட்டு ஊர் போகணும்னு ஒண்ணு. ஆனா இந்த சிஷ்யன் நல்ல சத்சிஷ்யனா இருக்கான், வாங்கி தரேங்கிறான். அப்போ அவருக்கு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு ஞாபகம் வந்தது, மகாபாரதத்துல இருக்கு, அஜகர உபாக்கியானம்னு பேரு. ந பன்னி பதிதம் தர்மியம் உபபோகம் எதிர்ச்சையா பிரத்யாச்சேனம் அனுருந்தே சுதுர்லபம் அப்படின்னு பிரஹ்லாத மகாராஜா கிட்ட, அதே அந்த இரண்டிக சுப்பு கதையில வர அதே பிரஹ்லாதன் தான். இப்ப இன்னும் அதிக வயசு மகாராஜாவா இருக்கான். அவங்கிட்ட அஜகரன் அப்படிங்கிற ஒரு ரிஷி சொல்றான். அந்த ஸ்லோகம் இது, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம அதுக்குன்னு உழைக்க வேண்டாம், தானாகவே நமக்கு ஏதோ சொத்து நில புலன்றவங்க எல்லாம் வந்துட்டுனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரயத்தனம் இல்லாமலே பகவான் சங்கல்பிச்சார்னா அதை எடுத்துட்டா என்ன, நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறார் அந்த அஜகர மகர்ஷி. அந்த ஸ்லோகம் இவருக்கு ஞாபகம் வந்தது. அதனால அந்த ரங்காச்சாருக்கு சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சத்தவள்ளூர் கிராமத்துக்குதான் நம்ம சித்தா போச்சு, ஒருமே ஒரு தீரே இல்லாம இங்க இருக்கிறத விட அப்படின்னு போதிப்படுத்தவருக்கு சரின்ட்டு சத்தலூர் கிராமத்தை வாங்கிட்டார். சத்தலூர் கிராமத்துல கொச்சிடங்கல கிராமத்துல இருந்து அவளுக்கு எல்லாம் நடக்கிற தூரம் தான், நம்மளுக்கு இப்ப நடக்க முடியாது. சில மைல்கள் நடக்கிறது ரொம்ப சகஜம் அந்த நாள்ல. அதனால இந்த சுவாமி இங்க இருந்து நாவல் பாக்கத்தை விட்டுட்டு கொத்திமங்கலத்தை கழினார். தங்க மாமா ஆத்துக்கு கொத்திமங்கலத்துல ரெண்டு வருஷ காலம் வசிச்சார். அந்த ரெண்டு வருஷ காலம் என்ன நடந்ததுன்னா, இந்த சத்தலூர்ல அபிவிருத்தி வீட்டுல
ஏற்பாடுகள் ஆயிருந்தது. தத்தனூர் வீடும் கட்டி முடிச்சாச்சு. அந்த சமயத்துல இவர் கொச்சிமங்கலத்துல எழுந்துள்ள இருக்கிற சமயத்துல சுவாமியினுடைய பழையனான் சிஷ்யர் ஒருவர் சுவாமி சன்னிதிக்கு கொச்சிமங்கலத்துக்கு எழுதினார். அவர் யாருன்னு சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அவருடைய சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அவர் நடாதூர் அம்மாளுடைய திருவம்சத்தை சேர்ந்தவர் வாத்தியார். அவருடைய திருநாமம் ராமானுஜாச்சார் அப்படின்னு. அவர் ஏற்கனவே அன்னியார் மகாதேவத்துக்கு திருக்குடந்தையில் எழுந்துள்ள இந்த நாள்ல அவர்கிட்ட வித்தியெல்லாம் கிரகித்தவர். வித்தியன்னா என்ன, நிறைய காலம் சுஷ்ரூஷ பண்ணி முதல்ல நியாய சாஸ்திரத்தை கத்திருந்தார் அவர்கிட்ட. அதுல பெரிய பண்டிதனான பிறகு வேதாந்த சாஸ்திரத்தையும் அன்னையார் மகாதேசிங்கிட்டே கத்திருந்தார். ரொம்ப உழைப்பாளி. சுதப்பிரகாசிக்கையில மறைஞ்சிருக்கிற அர்த்தங்கள்லாம் ரொம்ப நன்னா காட்டி கொடுப்பார். பெரிய பண்டிதர் வித்வான். சம்ஸ்கிருத வேதாந்தம் தமிழ் வேதாந்தம் ரெண்டு வேதாந்தம் உபய வேதாந்த நிபுணர். அவர் இப்ப எதுக்காக வந்தார் மறுபடியும் அப்படின்னா, அவருடைய பத்னி பரம பந்திச்சு போயிட்டா, அதனால அந்த காரியம் எல்லாம் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து சன்னியாசம் வாங்கிடலாமான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. நிராசனியா தானே இருக்கும், இப்ப கிரகஸ்தனும் இல்ல, சன்னியாசியா போயிடலாமேட்டும். அதனால இந்த ஆச்சாரியங்கிட்ட வந்து தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்தார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சுவாமியினுடைய அபிப்பிராயம் என்னன்ட்டு. அன்னியாரி மகாதேசிகனுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டா, இந்த சம்பிரதாயம் பழைக்கணும், நிறைய நிறைய ஊர்கள்ல போய் நிறைய நிறைய பேர் இதை பிரவர்த்தனை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக சரி, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமிக்கும் சன்னியாசாஷ்டமி ஸ்வீகாரம் பண்ணி வச்சுள்ளான் அப்படின்ட்டு. ஆனா வழக்கம் போலதான், கிரகஸ்தர் வந்து சன்னியாசி ஆசிரம ஸ்வீகாரம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது. அதுக்காக வேறொரு சன்னியாசிய கூப்பிடணும். ஆனா அந்த ஊர்ல சன்னியாசி யாரும் இல்லை. முன்னையாவது காஞ்சி அமுதம் சந்தையில வேற யாரும் இருந்தா, இது ஒத்துக்குமே இல்லை. அப்ப இவர் என்ன பண்ணா, பெருமாள் கோவில்ல ஒருத்தர் இருந்தார் சன்னியாசி, அவர் பேரு சடபோக முனின்னு பேரு. அவருக்கு சன்னியாச தர்மத்தை ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சவர். சன்னியாசின்னு இப்படிதான் இருக்கணும், அந்த அளவுக்கு வைராக்கியம். வலுவல் கூட இல்லாம, ஒரு கவுனானுஷ்டானம் கூட இல்லாம, அப்படி ஒரு வசிச்சிருந்தார். அந்த சுவாமிக்கு இவர்கிட்ட இதுக்கு முன்ன ஒண்ணு சொல்லியிருந்தார், இருக்கிற மல்லைக்கு தலசாயி பெருமாளை சேவிக்கணும்னு அறிவிக்க இருக்கு அப்படின்ட்டு. இவர் தான் தலசேகன பெருமாள் அந்த ஊர்லயே தப்பு பண்ணதாக்க, அதனால இவர்கிட்ட சொல்லியிருக்கார். இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மறுநாள் அனுப்பிச்சு, இருக்கிற மக தலசாரி மல்லால் சேவை பண்ணி வைக்கிறேன் வாரும் அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசியை கூப்பிட்டார். இருக்கிற மல்லைக்கு இவரை அழைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமியும் சன்னியாசம் பண்ணிக்க போறவரையும், திருக்கணமல்லி தலசாயி சன்னிதியிலேயே, தலசாயி நத்தியவான் சன்னிதியிலேயே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமிக்கு பிரேத மந்திர உபதேசம் மாத்திராக்கிறார்கள். அது சன்னியாசம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சார் அந்த சன்னியாசம் மூலமா. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமியை திருப்பி அனுப்பிச்சுட்டா தெற்கு தேசத்துல, இன்னும் ஸ்ரீரங்கத்துக்கும் தெற்க, அங்கெல்லாம் கூட நம்ம சம்பிரதாயம் பரவணும் இல்லையோ. இவருக்கு பார்த்து பார்த்து பரவலாம் வச்சிருக்கான். ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல, ஒருத்தர் அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, ஒருத்தர் திருவேந்திபுரத்துல, ஒருத்தர் காஞ்சிபுரத்துல, அப்படின்ட்டு இவருடைய சிஷியர்களாவே பல இடங்கள்ல. இங்குமே வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வசிச்சார். தத்தலூருக்கு போனார். இப்போ கடைசிக்கு வந்துடுறேன். முடிவு தத்தலூர்ல வசிச்சுருந்தார். கடைசி நாள்கள்ல இவரும் சன்னியாசம் பண்ணிட்டு விட்டார். அன்னையாரி மகாதேசிகனும் தமக்கு தேகவியோக காலம் வரப்போறதுன்னு தெரியச்ச இவருக்கு பந்துக்கள் எல்லாம் கூட்டார். பந்துக்கள் எல்லாம் நானா தேசவாசிகளான சாஸ்திர வர்க்கங்களுக்கெல்லாம் எல்லாரும் இங்க வாங்கோ அப்படின்னு சொல்லி ஆஹ்வானம் பண்ணி தத்தலூருக்கு நிறைய பேரை வரவழைத்து, இந்த மாதிரி என்னுடைய தேக வியோக காலம் சமீபிச்சுருக்கு, இந்த நாளில நான் பரமபதம் போகும்படியா இருக்கும் அப்படின்னு முன்னையே குறிச்சு சாஸ்திர வர்க்கங்களை எல்லாம் அந்த நாள்ல வந்து சேரும்படி பத்திரிகையெல்லாம் அனுப்பிச்சு வரவழைத்தார். இதே மாதிரி திருக்குடந்த தேசிகனுக்கும் நான் சொல்றேன்,
மோட்சாசிரமத்தை அனுகிரகித்து திருவிழாட்டு கையெழுந்திருந்த அர்த்தம் கிரகஸ்த ஆச்சாரியரா இருந்தா கூட கடைசியினா இல்ல. அதே மாதிரி இவரும் மோட்சாசிரமத்தை மோட்சாசிரமம்னா இவரும் சன்னியாசம் பண்ணினார். குந்துபி வருஷம் பங்குனி மாசம் சுக்லபக்ஷம் தசமி திசி இவர் நாள் பார்த்து சன்னியாசம் சுவீகரிச்சுக்கிறார். அப்போ இவருக்கு பேர் மாறி போச்சு, சன்னியாசாசிரமம்னா வேற பரவாயில்லையோ, இவர் ஆறாவது முனிய பேர் சன்னியாசா அபரிஹாஸ்தாவிரத முனி அப்படின்னு வச்சிருந்தார். அப்ப வந்திருக்கிற சிக்ஷா எல்லாம் பேர் மாறி போச்சுன்னா தனியன் ஒண்ணு புதுசா பண்ணணும் அப்படின்ட்டு வேதாந்த லக்ஷ்மண முனேஹே லப்த வேதாந்த சம்பதம் அபரியாத்த அமிர்த முனிம் சாட்சாத் ராமானுஜம் பஜே அப்படின்னு ஒரு புது தனியன் பண்ணி சமர்ப்பித்தவரை எல்லாரும் சேவிச்சா. சில நாள்கள் தான் சன்னியாசாசிரமத்தில் இருந்தார், பிறகு பரமபதிக்குட்டார். கைங்கரியங்கள்லாம் ரொம்ப விசேஷமா நடந்தது. ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு அர்ச்சிராஜி மார்க்கத்தினால போய் சேர்ந்துட்டார். ஏறி எழிப்பதம் எல்லா உயிர்க்கும் இதமுகக்கும் நாறு குழாய் முடிநாதனை நன்னி அடிமையில் நம் கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறை கழற்கி மாறுதலின்றி மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே ஸ்ரீமத்ரங்கதுரீன தேசிக கிருபாலப்தாகமான் ஜகதாம் உண்மையிலி ஸ்ரீமான் வேதவதம் லக்ஷ்மண முனி கோபால சூரீந்திரவதி தேசே தத்ர ஜயத்யசேஷ விசுக விதுஷா ஆனந்த சம்வர்த்தன. அவருடைய சம்பிரதாயத்தை முக்கியமாக வலையப்பட்ட வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அப்படிங்கிறவர். அது தவிர இன்னும் சில பேர் மாவட்டத்துல முத்தண்ணா சுவாமி அப்படிங்கிற சிஷ்யர்களுக்குள்ள பிரதானமா இருந்தவர். அது தவிர ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமி, இன்னும் நிறைய பேர் சாக சாக்கையாக இந்த அண்டையாறு மகாதேசிகனுடைய சம்பிரதாயத்தை நிர்வகிக்கின்றவரா. இத்தம் சிம்மதாசேன தத்வாதாம்புஜரேணுனா யாவத் ஸ்வபோதம் ரசிதம் ஆச்சாரிய சரிதாமிருதம். இந்த மாதிரியாக இந்த கிரந்தம் பூர்த்தி ஆகிறது. இகமடி ராஜகுரு செஞ்சி திருமலை நல்லா சக்கரவர்த்தி கூட்டப்பாக்கம் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிற மந்திர மகோதவியான ஒரு சுவாமி இயற்றின ஆச்சாரிய சரிதாமிருதம் என்கிற கிரந்தம் இப்பொழுது முடிவடைகிறது. ஸ்ரீமதே அன்னய தாதையார்ய மகாதேசிகாய நமஹ.